பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மம்மா என்ன பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன் இந்த வேளை வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா சின்னங்கள் கொண்டதோ தன்னங்கள் என்னும் தங்கத்தட்டு கைப்பட்டு சின்னங்கள் கொண்டதோ சொல்ல சொல்ல உள்ளம் துள்ளும் இன்பம் என்ன சொல்லம்மா என்ன பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன் இந்த வேளை வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா காதல் வளரும் சீக்கிரம் போங்க என்ன கஞ்சன் ஊருக்கு பருப்பு மறந்துட்டியா இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா நான் என்னடி செய்யறது
எல்லா फ्रेंड्स கிட்டயும் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரதுக்குள்ள நேரமாய் போச்சு. இல்ல காரம் இன்னும் 10 நிமிஷம் லேட் ஆயிருந்தா நமக்கு ட்ரெயினே கிடைச்சிராது. கம் ஆன் கம் ஆன். பை பை. டாடா. வாடா வாசு. என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்? வழியில फ्रेंड्सங்க பிடிச்சிட்டாங்கப்பா. டேய் நான் உனக்கு ஃபோன் பண்ணா நினைச்ச மறந்தே போயிட்டடா. என்னது? அந்த சாரியன் கம்பெனி டெண்டர் என்னடா பண்ணினே இன்னைக்கு கடைசி நாளாச்சே. அதுவா 254000 ரூபாய் கோட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். டேய் நல்ல காரியம் செஞ்சடா. நானும் அதே அமௌண்ட் தான் நினைச்சேன். இந்தாங்க. அவனே களைச்சு போய் வந்திருக்கான். அவனை ஏன் நிக்க வச்சு பேசுறீங்க? வாசு சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடு வாப்பா. சரி போ பாப்பு. இந்த பா. உன காலையில ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதோ வச்சிருக்கேன். டியர் வாசு நலம் நலமறியாவா என்னுடைய முதல் இரண்டு கடிதங்களுக்கு ஏன் பதில் போடவில்லை? வெளியூர் எங்காவது சென்றிருந்தாயா? சின்னமலையில் என் வாழ்க்கை பிரமாதம். உன்னை பிரிந்திருக்கும் ஒரே ஒரு குறைதான். நிற்க, என் தகப்பனாருக்கு நான் வேலையில் சேர்ந்ததிலிருந்து பணமே அனுப்பவில்லை. எனக்காக நீ அவரை நேரில் சந்தித்து அவரை விசாரித்து என் சார்பில் 200 ரூபாய் தரவும். நான் உனக்கு அதை 2 மாதங்களில் திருப்பி விடுகிறேன். உற்ற நண்பன் என்ற முறையில் நான் சிரமம் தருவதற்கு மன்னிக்கவும். அவசியம் பதில் போடவும். அன்புள்ள அசோக். பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சுல்ல? நிம்மதியா தூங்குனீங்கல்ல? போங்கப்பா, உங்க கூட நாங்க பேச போறது இல்ல. ஏமா, ஸ்டேஷனுக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னு நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமாப்பா? ஐயோ, நான் ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சதாமா 5:30 மணிக்கு அலாரம் வச்சேன். பாடா போன கடிகாரம் அது 6:30 அடிச்சிருக்கு. என்ன மிஸ்டேக் இல்ல, கடிகாரத்துல மிஸ்டேக். அந்த கடிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புது கடிகாரத்தை வாங்குங்க. ஐயோ, தூக்கி எறிவானே? புது கடிகாரத்தை வாங்கி வா. வாங்க 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 வாங்க. ஏமா, பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஓ ஜமாச்சிருக்கோம்ப்பா. அப்படியா? ஆமா, ஹாஸ்டல் சாப்பாட்டு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? அப்படி நல்லா இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, அடுத்த வருஷமே அங்கே ஒரு பங்களா எடுத்து சமயக்காரன போட்டுருவா. வேண்டாப்பா, ஹாஸ்டல் வசதியா இருக்கு. அப்படியா? ஆமா. அந்த கூத்த ஏமா கேக்குறேன். ஐயோ, சினிமா படம் எடுக்க போறானா? சினிமா படம் அங்க போய் பாரு. போய் பாரு. அசோக் உங்களுக்கு அடிக்கடி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான்ல,
அதெல்லாம்ப்பா கேக்குற அவனுக்கு ஒரு தகப்பன் இருக்காங்கிற ஞாபகமே இல்லையே ஏதோ சின்னமலை எஸ்டேட்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு ஒரு ஓட்டக்கார வாங்கிட்டு போனவன் தான் என்ன ஆனா எப்படி இருக்காங்கிற விவரமே இல்லையே எனக்கு அடபூர் உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான் எனக்கு அடிக்கடி எழுதிட்டு இருக்கான் சார் இன்னைக்கு கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டரும் மணி ஆர்டர்ல பணமும் வந்திருக்கு பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க சௌக்கியத்தை கேட்டு எழுத சொல்லியிருக்கான் இத பாரு வாசு அவன் எனக்குன்னு ஒண்ணு செய்ய வேண்டாம் ஏதோ எனக்கு வேண்டியதை நான் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அவன் அசிஸ்டன்ட் மேனேஜர் உத்தியோகம் கிடைச்சதுன்னு ஒரு ஓட்டக்கார வாங்கிக்கிட்டு ஜம்பமா கிளம்பிட்டான் அந்த கடை என் தலையில வந்து விழுந்திருக்கு அவன் அதுக்கு ஒழுங்கா பணம் அனுப்பிச்சானா போதும் நான் அவனுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுறேன் சார் இந்த அவன் அனுப்பிச்ச பணம் நீங்க தவறா நினைக்கலன்னா உங்களுக்கு எப்ப என்ன உதவி தேவையானாலும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் வாசு நீ சொன்னதே போதும்ப்பா நீங்க ஸ்கூலுக்கு தானே போறீங்க ஆமா நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன் வாங்க சார் Sorry, please. மன்னிக்கணும் காஞ்சனா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும் எட விசர் வண்டியே எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வா ஓ எஸ் நீங்க கூட்டிட்டு போறதா நான் நரகத்துக்கே வர தயார் பாத்தியா நிர்மல் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வளர்றத இந்த பூலோட நமக்கு என்ன பேச்சு ஏய் யார பாத்தி இப்ப நீ பூன்னு சொன்ன காஞ்சனா மிஸ்டர் நீ என்ன நோ மனசுல நினைச்சிட்டு இருக்க நாங்க நினைச்சா நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாத படி செஞ்சிர முடியும் தெரியுமா ட்ரை பண்ணி பாருங்க ஒண்ணும் நடக்காது நான் யார் தெரியும் இல்ல இந்த சின்னமலை எஸ்டேட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த வட்டாரத்துல சமாளிக்க முடிஞ்சதோ நீங்க யாரா இருந்தானோ உங்க அப்பல்ல உங்க பாத்த வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னாப்பா எங்களை கண்டபடி பேசினாலும் பரவாயில்ல உங்களையும் தாத்தாவையும் எதுக்காக கேட்கணும் உடனே அவனை வெளியே அனுப்பி மறுவேளை பாருங்க அம்மா ஒரு விளையாட்டு புத்திக்கார வந்து ஆறு மாசம் தான் ஆச்சுன்றாலும் வேலையில் இறங்கிட்டான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணலன்னா நாங்க சாப்பிடவும் மாட்டோம் தண்ணியும் குடிக்க மாட்டோம் இதுக்காக நீங்க ஏமா உண்ணாவிரதம் இருக்கிறீங்க பயல கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சிடுறேன் அவ்வளவு தாண்டா முடியாதப்பா முடியாது அவனை டிஸ்மிஸ் பண்ணி தான் தீரணும் நீங்க பிடிச்சிட்டீங்களா நான் முடிச்சிடுறேன் அவ்வளவு தானே யோ அசோக் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் நீ இருந்து இந்த மத்த ஆபீஸ் வேலை எல்லாம் நீ கவனிச்சுக்கிறியா என்ன சார் நீங்க தானே மேனேஜர் நீங்க போய் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு என்னையா பெரிய மேனேஜர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா என்ன முதலாளிக்கு மனுஷ வேலை தீவானா எங்க மகா மட்டமான யோ கணக்கு புள்ள உன்னை எழுதுனா எழுத சொன்ன ரெண்டு நாளா எழுதிட்டு இருக்கியா நீ பெரிய ரோவினே நமஸ்காரம் முதலாளி
இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல வெளியே போ என்ன சார் திடீர்னு திடீர்னு சொல்லாம யோசனை பண்ணியா சொல்லுவாங்க நீ டிஸ்மிஸ் காலத்து சொல்லாம டிஸ்மிஸ்ல என்ன சார் அர்த்தம் உனக்கு நான் என்ன காரணத்தை சொல்றது என் இஷ்ட பிரகாரம் யாரை வேணாலும் சேப்ப யாரை வேணாலும் விளக்குமே அது அந்த காலம் இப்ப தொழிலாளிக்கு காரணத்தை சொல்லித்தான் அப்படியா காரணம் கேட்கணுமா ஒன்றே மாதிரி ரவுடி பச்சைகளுக்கு என் ஆபீஸ் வேலை இல்ல வெளியே போயிட்டான் காரணம் என்ன நடந்ததுன்றத கவர்மா சொல்லாம அனாவசியமான ரவுடி குடினா நான் உங்களுக்கு சும்மா வர மாட்டேன் ஐ வோன்ட் லீவ் யூ லைக் தட் யூ ஃபாலோ இங்கிலீஷ் தெட்றியா ஏய் நீ ஏங்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறியே என் பொண்ணுங்க கிட்ட நீ எப்படி பேசிக்க மாட்டே அவங்க சொன்னது கரெக்ட் நீ ஒன் நான் நம்பர் ரவுடி ஆம் பொண்ணுங்க சொன்னாங்களா ஐ சி சார் உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யற ஒருத்தன் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீக்கிட முடியாது அப்படி நீக்கினாலும் அவனுக்கு ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்தாங்க நோட்டீஸ் அடிச்சு நேத்துல ஒட்டுறாங்க உன்ன வேலைக்கு சேர்க்கும் போது ஆர்வல் என்ன எடுத்துட்டு தெரியுமா உன்னை எப்ப வேணும்னாலும் விளக்கலாம்னு எழுந்திருக்காது அதை படிச்சு பார்த்துட்டேன் போறேன் சார் போறேன் ஆனா அதை இத்தோட விட்டுட்டு நினைக்காதீங்க நான் செஞ்சது தப்பு என்ன மன்னிச்சுக்கன்னு உங்களை நான் கதற வைக்கல என் பேர் அசோக் இல்ல வர இல்லன்னா வேண்டாம் 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 எனக்கு என்னமா தெரியும் அதான்ப்பா நீங்க டிஸ்மிஸ் பண்ணீங்களே அசிஸ்டன்ட் மேனேஜர் அவனேதான் கூடாரம் தானே போடுறான் போடட்டுமே வண்டி வகை அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா முதல்ல அவனை காலி பண்ண சொல்லுங்க என்னம்மா எப்ப பார்த்தாலும் அந்த பையகிட்டே என்ன மோத விடுறியே இப்ப நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நானே போகட்டுமா இல்லம்மா வேண்டாம் வேண்டாம் நீ போயாட்டா போராட்டம் புது மாதிரியா மாறும் நானே போறேன் சரி இது அப்படி இருக்கட்டும் வந்து எழுதணும் நியாயம் வழங்கு ஆனா பெரிய பாண்டிய தவி இவருக்கு தான் நியாயம் வழங்குறதுக்கு போராட்டம் இதோ இப்பவே ஆட்களை கூப்பிட்டதெல்லாம் ஓடிச்சு தூர தூக்கி போட சொல்றேன் மிஸ்டர் உங்களுக்கு தான் ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு திரும்பி வேலை கிடைக்கிற மட்டும் என்னுடைய போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காக 20 தொண்டர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அட போப்பா யாருகிட்ட பூச்சாண்டி காட்டுற இரு இரு இப்பவே போலீஸ கூப்பிட்டு உன் டெண்டை ஆகாசத்துல பறக்க பண்றேன் சார் உங்க வீட்டு எல்லாம் அதோட போச்சு அதை தாண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன யாரும் அசைச்சுக்க முடியாது தனிப்பட்ட மனுஷனா உயிரை விட்டாவது போராடி வேலையை வாங்கியே தீருவேன் இப்ப சொன்ன பாரு கடைசியில உயிரை விட போறேன்னு அது என்னமோ விடத்தான் போறேன் மத்த எது நடக்காது இருபதை நான் கவனிச்சுக்கிறேன் சார் இப்ப கவனிச்சுக்கலாமே எனக்கு இஷ்டம் இல்லப்பா பாப்பா சும்மா கவனிச்சுக்கலாம் பெரிய ஆளு சுத்த ராவடி பயமுள்ள சாவாசம்
பொண்ணு ஹீரோ படத்துல கதாநாயகியா போடக்கூடாது. ஒரு மினிட், மேற்கொண்டு நடக்காதீங்க. ஓஹோ, பிரமாதம், எக்ஸலண்ட். ஏன் உங்களுக்கு இந்த கண்ணு கிருமிச்சு மண மாதிரி கலர்? உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. என்ன முதல்ல புரிஞ்சுக்க அப்புறம் தானா தெரியும். ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பிரமாதமான சினிமா கம்பெனி ஒண்ணு உருவாயிட்டு இருக்குது. அதுல ஒரு படம் ஒண்ணு தமிழ் படம் வெளியிட போறேன். அது நீதான் கதாநாயகி. என்ன சொல்ற? என்னையா கதாநாயகியாவா? ஆச்சரியப்படுற, உன்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். 1964 நீதான் ஸ்டார். மின்னல் குடி, ஜெயக்குடி, வனராஜா கார்சன். உங்க ஊர்ல என்ன அண்டர்வாரி வல்லியா வந்திருந்தா அதையும் பாத்துருப்பேன். நீ என்ன சட்டக்காரியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, உனக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது இஷ்டம் உண்டா? ஓ, எனக்கு இஷ்டம் தான் சார். எங்க அப்பா ஒத்துக்கு வரோ மாட்டாரோ? அதை பத்தி கவலை இல்ல. நீ ஓகேனா போதும், படமே முடிச்சிட்ட மாதிரி தான். ஆமா, உங்க அப்பா எங்க இருக்காரு? சின்னமலை எஸ்டேட் மேனேஜர் தான் சார் எங்க அப்பா. சே, அவர் மகளா நீ? அப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உன்னுடைய சரித்திரமே எனக்கு தெரியும். இட்ஸ் ஆல் ரைட், கவலை விட்டது. ஆமா, உன் பேர் என்ன? மீனா லூசி. மீனா? இனிமே உனக்கு லோஷன் இல்ல, வெறும் மீனா தான். மீனா பேசிட்டே போலாம். ஏன் மீனா ஒரு மாதிரியா இருக்கு? என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்டா நான் தரமாட்டேனா? மீனா, மீனா. அது இல்ல சார், மீனாங்கிற பேர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் கூட அப்படித்தான் கூப்பிடுவார். பக்கத்து வீட்டுக்காரனா? ஏன் உங்க வீட்டு ஜன்னல திறக்கற நீ? அந்த ஆளுக்கு என்ன வயசு? 60. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் கோமானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் கோமானே. மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாத்திக்கும் மூளை இல்லாதவரே. வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே.
வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம் வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம் ராட்சசன் போல் வருவேன் நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன் ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன் நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன் வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம் வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம் மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே Hello, hello, come on, come out, Simane. Aalu ambu senai vechi kaaru vechi bore adikkum komane. Hello, hello, come on, come out, komane. உங்க மகன் மாத்திரம் என் படத்தில் நடிச்சு அந்த படம் வெளியே வந்துச்சுன்னா ப்ரொடியூசருங்களா அப்படி கியூர் நிப்பாங்க ஐயா
பணத்தை அப்படியே அள்ளி அள்ளி கொண்டு கொட்டுவாங்க. மேனேஜர் எங்க அப்பா வச்சிருக்காரு, அதே மாதிரி எஸ்டேட் நீ நாலு வாங்குறாயா? நாலு வாங்கிடலாமா? அட நாலு என்ன, அது மாத்திரம் இல்ல, கார் மேல காரை போட்டு எங்க அப்பா எதிரில நீ கார்ல போலாம். அது அது மரியாதை இல்ல, அது மரியாதை. எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், ஒத்துக்கங்க. தம்பி நீ சொல்றத பார்த்தா என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் வருங்கிற. வருமா? அதான் என் ரூபத்துல வந்தாச்சேயா, ஓஹோ நடிக்க வச்சு போடுறையா? என்ன மீனா வச்சு கொண்டு விடுவோமா? சமாளிச்சுடுவில்ல. ஓ எங்க அப்பா கேட்டு பாருங்க சார், அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறப்போ பள்ளி கொடுத்துட்ட மாதிரி நடிச்சிருக்கேன் சார். என்ன வேஷம்? கதையில ஒரே ஒரு ராணி வருவா, அவ பக்கத்துல நான் நின்னு சாமரம் போடுவேன். சாமரம் போடுவியா? ரொம்ப நல்ல வேஷம். தயவு செய்து அம்மா இதை வெளியே சொல்லிடாத. ஏன் தம்பி, நீ எப்படியாவது என் பொண்ணு முன்னுக்கு கொண்டு வந்து. ஆமா, என் பொண்ணு உன் சினிமாவில நடிக்கிறதுக்காக நீ எத்தனை ஆயிரம் தருவே? நான் எஸ்டேட் வாங்கணும், கார் வாங்கணும். ஏமாண்ணா எங்க அப்பனையும் வாங்கிட்டு போறேன். ஐயா முதல் படம் குடுக்கறத வாங்கிக்கியா, குடி 101 ரூபா தன்ன போற படம் வாங்க. என்னோட இவ்வளவு அன்பா பேசுவீங்களா? இதுக்கு தான் மிஸ் அதிர்ஷ்டம் சொல்றது. போட்டோம், முதல்ல என்னோட டென்ட்டுக்கு வந்துருங்க. டீ சாப்பிடுறீங்க? எனக்கு நேரம் ஆச்சு. என்ன இவ்வளவு சீக்கிரம் பரப்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு நாளை காலைல போனா போச்சு. என்னது அப்படின்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை உபசரிக்கிறது நம்ம நாட்டு பழக்கம் இல்லையா? ஆனா உங்களை நான் அப்படி கேட்க மாட்டேன். கேட்டாலும் நீங்க தங்க போறீங்க. ஆமா, நீங்க நிறைய புத்தகம் படிப்பீங்களா? ஓ எஸ், மனோ தத்துவம், தெய்வீகம், வேதாந்தம், சன்மார்க்கம், இப்படிப்பட்ட விஷயங்களை நிறைய படிப்பேன். ஆனா இங்க ஒரே காதல் சம்பந்தமான புத்தகங்க தானே இருக்கு? கரெக்ட், மனோ தத்துவம் தெரிஞ்சா தானே காதல் செய்ய முடியும். காதல வெற்றி அடைஞ்சா தெய்வீகம், கல்யாணம் ஆன பிறகு வேதாந்தம், நாலஞ்சு குழந்தைகள் பிறந்தா சன்மார்க்கம். ஒரு சின்ன லவ் ஸ்டோரில இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு பிடிக்குமோ? எது? காதல். என்ன காதல் கதைங்க? இந்த குப்பையெல்லாம் நான் படிக்கிறதே இல்ல. இதெல்லாம் குப்பைன்னு சொல்லாதீங்க, இதுக்குள்ள பல மாணிக்கங்கள் இருக்கு. உதாரணமா என் தலையில பக்கெட்ட போட்டீங்க, சாரி சொல்ல இங்க வந்திருக்கீங்க. நியாயமா இப்ப என்ன புரியணும்? புரியுறதா? எனக்கு தெரியலையே. பாத்தீங்களா, இதுக்காகத்தான் இந்த மாதிரி கதைங்களை நிறைய படிக்கணுங்கிறது. படிச்சிருந்தா இந்நாளும் அது புரிஞ்சிருக்கணுமே. மிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்க தலையில பக்கெட்ட போட்டு இருக்க கூடாது, பெரிய கல்ல தூக்கி போட்டு பை பை சொல்லிருக்கணும். மேடம் நான்சென்ஸ். குட் மார்னிங். நீ எப்ப வந்த? நீங்க டீ போட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். ஐ ஆம் செலவா. நான் தான் செலப்பா.
எஸ்டேட் உசனனுடைய சன்னா எக்ஸாக்ட்லி அவர்தான் எங்க அப்பா என்னுடைய போராட்டத்தை நிறுத்த ஏதாவது சூழ்ச்சி பண்ணவன அனுப்பிச்சாரா சூழ்ச்சியா அதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியாது சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஏன் தெரியுமா எங்க அப்பா கிட்ட நீங்க நேத்து தொழிலாளி முதலாளி பிரச்சனையை பத்தி இந்த கழுத்து நரம்பு எல்லாம் புடைக்கிற மாதிரி டான் 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 டயலாக் எல்லாம் வச்சு வாங்கி பாருங்க சம்திங் வண்டர்ஃபுல் ஹலோ சம்திங் வண்டர்ஃபுல் யூ ஆர் ஃபிட் டு பீ எ லாயர் வை எ லாயர் ஈவன் எ பாரட்லா வை பாரட்லா யூ ஆர் an ஆக்டர் நீங்க ஒரு நடிகர் சார் கொஞ்சம் அப்படியே இருங்க அடடட ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் உங்க ஃபேஸ் கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் சாய்க்க முடியுமா முடியாது அப்படி இருங்க அடடட இந்த ஆங்கிள் உங்க மாதிரி இல்ல சார் ரொம்ப பியூட்டிஃபுல் ஐயோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலம் இருக்கு தெரியுமா இட்ஸ் ஆல் ரைட் நீ எங்க இங்க வந்த தேர் யூ ஆர் இந்த ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் னு கேள்விப்பட்டீங்களா ஓஹோ இருக்கதே தெரியாதா இப்ப தெரியாது அடுத்த வருஷம் பாருங்க ரெண்டு படம் வெளிய விடுறேன் ஸ்மசானத்தின் உத்தம் கத்திமணியில் ரத்தம் எல்லாம் ஏற்பட நான் தான் கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு எல்லாம் என் தலைமையில தான் படம் எடுக்க போறேன்ற இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்க தேர் யூ ஆர் மொத்தம் மேல நான் கிடையாதே நான் என்ன செய்ய போறேன்னு முதல்ல காயத்துல எழுதிக்குவேன் அதே மாதிரி தான் செய்வேன் ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் நான் படத்தை வெளியே விடுவேன் ஆஹா தென்னாட்டுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி படத்தை எவனுமே வெளியே விடலன்னு அவனவன் ஷாவனா நீங்க கூட பாருங்க நடக்க போது பாருங்க படம் எடுக்க ரொம்ப செலவழியுமே செலவு பத்தி எனக்கு என்ன கவலை எங்க அப்பா தானே செலவு பண்ண போறாரு மிஸ்டர் அசோக் ஹீரோயின் ரெடி ஹீரோ தான் கிடைக்கல அதை பத்தி பரவாயில்ல நான் ஆக்ட் பண்ணிக்குவேன் ஒய் எல்லாமே ரெடி ஆனா இந்த கதை கதை அதுதான் கிடைக்கல அதான் இழுக்குது அது கிடைக்காமலே போயிடும் சரிங்களா உங்ககிட்ட இருக்குதா ஒன்னு நூறு இருக்குது சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க இத புடிங்க என்னது அட்வான்ஸ் 101 ரூபாய் இவன் நீங்க தான் கம்பெனிக்கு கதை வசனம் கரெக்டா குயிக் டைம் வேஸ்ட் பண்ணா கதை சொல்லுங்க இப்போ அட்வான்ஸ் வாங்களே கம் ஆன் குயிக் சொல்லுங்க சார் பிகினிங்ல வண்ணமலர் பூத்து குலுங்கும் ஒரு சோலை ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு சார் மேல சொல்லுங்க அங்க ஒரு கொடி இடையாள் வர 1 மினிட் கொடி இடையாளா எங்க ஹீரோயின் அப்படி இல்லையா சரி பட்டி போட்டு சரி பண்றேன் மேல அவ ஒரு நாட்டியக்காரியானதுனால அண்ணன் போல மெல்ல மெல்ல அசைஞ்சு அங்க வர நாட்டியக்காரியா ஆக்குறேன் அப்ப மன்மதன் மாதிரி சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆடவன் அவகிட்ட நெருங்கி நெருங்கி அப்புறம் அப்புறம் கதை எப்படி எப்படி போகுது தெரியுமா கதையே அப்புறம் தான் போகுதா அதோ பாரு மீதி கதையை நாளைக்கு காலைல சொல்றேன் இப்ப மூடு போயிருச்சா நாளைக்கே சொல்றீங்களா வெரி குட் நாளைக்கே வந்து கேட்கறேன் என்ன கதை பிச்சு புட்ட இந்த வருஷம் கொடியடையாள் அண்ணன் நடை மன்மதன் சார் இந்த கதைக்கு அப்புறம் வேற யாரும் கேஸ் போட மாட்டாங்களே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ தைரியமா போலாம் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா
ஆட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்ட படலாமா ஹோய் தாலாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்ட படலாமா ஹோய் தாலாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா கட்டான மேனி கலங்கிட குலுங்கிட வேலை செய்யலாமா இது நாகரீகமா போற வேகமா நானும் வரலாமா ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா சந்தேகம் தானா படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும் கோடானு கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேணும் ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும் கோடானு கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேணும் கொஞ்சாத கிளியும் கூவாத குயிலும் உலகினில் கிடையாது இந்த கோபமாகுமா போக முடியுமா நான் தான் விடுவேனா ஓஹோ உங்க புண்ணான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா சந்தேகம் தானா கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே அந்த வேலை போனதில் இந்த சேவையில் காலத்தை கழிப்பேனே ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா சந்தேகம் தானா விட்டுக்க
பாத்து. பரவாயில்ல, இப்ப நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே புரியல. That's all right. இதெல்லாம் சர்வ சாதாரணம். ரேடியோ பாடுதா பாருங்க. ஏண்டா பல்ல குத்திக்கிட்டு இருக்கற? இலைய பல்ல சாப்பிடுறா? டிஸ்டர்ப பண்ணாதீங்கப்பா. நல்லா வரம் போல் இருக்க. ஐயோ என்னடா வயித்து வலியா? என்னண்ணா பட சம்பந்தமான பிளானா? தேர் யூ ஆர் காஞ்சனா. என் படத்துல ஒரு சின்ன சீன், அப்ப மகனை வீட்டை விட்டு துரத்துறான். ஆமா இப்படியே நடந்துகிட்டே இருந்தா உன் கதையில் இல்லடா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கத்தான் போகுது. இந்த பையன் வாசலுக்கு வந்த உடனே அந்த தெருவில் போற நாய் ஒண்ணு பார்த்து அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் போகுது. பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்கட் போட்டிருக்கான். கேமரா அதை கண்ணு கிட்ட காமிச்சு அப்படியே தூக்கி மேகத்தை காமிக்கிறோம். ஜோன்னு மழை, உலகமே இந்த பயலுக்காக அழுகிற மாதிரி. என்ன ஐடியா பத்தியா? இந்த ஒரு சின்ன ஐடியாக்கா உன் படம் நூறு நாள் ஓடும். ஒரே இடத்துல நிக்கும். பைனான்சியர் பணம் கொடுக்கறாலே இப்படி அபத்தமா பேசலாம் எப்படி? கையை நீட்டாடுறேன். அப்பா நீங்க வேணா பாருங்கப்பா, என் படம் ஓஹோன்னு ஓடோ ஓடன்னு ஓடி பணம் லட்சக்கணக்கில் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது. ஆமா பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது. நான் கோணிக்குள்ள கட்டோ கொட்டோன்னு கட்ட போறது மாதிரி வேலை கட்டுறேன். வணக்கம் ஐயா. ஐயா லோகு என்ன அத்தி புத்த மாதிரி சும்மா வருவானுங்களா? வேலையாத்தான் வந்தேன். உங்க பொண்ணுங்க கல்யாண விஷயமா இந்த வருஷம் ஏதாவது முடிவு செய்யறதா இருந்தா அப்படியே முடிச்சு போட்டு போலாம்னு வந்தேன். ஓஹோ முடிச்சு போட வந்தியா? அப்படி நல்ல இடம் இருந்தா சொல்லுமே பாப்போம். இடத்துக்கு என்னங்க பஞ்சம்? நம்ம பெரிய குளம் பண்ணையா இருக்காருங்களே அவருக்கு ஒரே பையன், நல்ல வரன், 40-50 ஏக்கரா பூமிக்கு மேல தேரும். பையன் தினம் ஏறு பிடிக்கிறானா? தம்பி பையனுக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய ரூபாய் 70-80 ரூபாய்க்கு மேல தேருமே. ஓஹோ படிப்பு வேற இல்லையா? பலே பலே. அப்ப ஒரு வேலை செய்யுமே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியுமல்ல எனக்கு? என்னமா எனக்கு மாப்பிளையா வர்றவனுக்கு என் சொத்தை பார்க்கணும், 3 மடங்கு அதிகம் பார்க்கணும். அப்படி இருந்தா பேச இல்ல. அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன். என்ன பார்க்கவே பார்க்காத நீ போ. நான் வந்த நேரம் சரியில்லை போல இருக்கு, வர்றதுங்க. கும்பிடாத கும்பிடாத. என் பணம் என்ன, என் யோக்கியதை என்ன? என்ன உலகண்டா பண திமிர். ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஒழியணுங்கிறதுக்காக வேணும் ஒரு படம் எடுத்து எங்க அப்பனுக்கு சரியான பாடம் வரவழைக்கல. எனக்கு சோத்தை போடாது. உனக்கு கோடி புண்ணியம். சாம்பார் போடு. கொட்டி அம்மா தலைமை. முதல் முதல்ல என்ன பார்த்தப்போ என்ன நினைச்ச? பொண்ணே சொல்லட்டுமா? அதுதானே நான் கேக்குறேன். பெண்களை மடக்கி கிண்டல் செய்யற ஒரு மோசமான பேர் வழிய நினைச்சு. அப்புறம் என் டென்த்துக்கு வந்து என்ன சந்திச்சியே, அப்ப என்ன நினைச்ச? அசம்பாவிதமா எதையாவது செஞ்சுட்டு அவஸ்தப்படுற அசடுன்னு நினைச்சேன். தண்ணியில விழுந்து உன்னுடைய டிரான்சிஸ்டர் ரேடியோவை எடுத்து கொடுத்தனே, அப்ப என்ன நினைச்ச? எனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல்காரருன்னு நினைச்சேன். அது போட்டோம். இப்போ என்னென்னமோ நினைக்கிறேன், எதை எதையோ கற்பனை செய்கிறேன். நிர்மலா உண்மைய சொல்லுங்க, காலத்தை போக்குறதுக்காக என்னோட பழகிறீங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்த விரும்புறீங்களா? என்ன நிர்மலா அப்படி கேட்ட? என்னோட வா, இப்பவே வரணும்னாலும் உங்க அப்பாவை சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்குறேன். அவசரப்படாதீங்க. என்ன நிர்மலா யோசிக்கிறேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவ்வளவு சீக்கிரமா முடிவு செஞ்சிட மாட்டாரு. நம்ம காதல் எவ்வளவுதான் தீவிரமா இருந்தாரு, அந்தஸ்து இல்லாத இடம் எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அவரை மீறி நான் எதையும் செய்யவும் முடியாது. கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவுக்கு நான் யாருங்கிறது புரியிருக்கேன். போதுமா அப்பா? நீங்க என்ன பத்தி உனக்கு இப்ப தெரியாது, போக போக பாரு. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். அந்நாளில் இல்லாத போல
இல்லாத எண்ணங்களே ஆ பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே லா 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 அனுபவம் புதுமை ஆ நீலம் கண்டே அன்னாளே இல்லாத பொன்னாத சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றேன் அது கூடாதென்றாள் மனம் தாழாதென்றாள் ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றாள் போதாதென்றா அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே அன்னாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைப்பட்டு புண்ணான கண்ணங்களே அனுபவம் புதுமை கண்ணில் பார்வை தந்தான் துணை நானே என்றான் நானே என்றான் அனுபவம் புதுமை குலுங்கிடும் அவள் வண்ணம் ஆசித்தாடை முந்தானை தழுவிடும் என் எண்ணம் அவள் எங்கே நின்றாள் நான் இங்கே நின்றேன் அவள் அங்கே வந்தாள் நாங்கள் எங்கோ சென்றோம் எங்கோ சென்றோம் பார்க்கும் வரை எங்கள் பிரிவும் இல்லை பிரிவும் இல்லை அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைப்பட்டு பொன்னா ஹலோ ஹலோ மெட்ராஸ்காலா ஜஸ்ட் மினிட் சார் உங்க கால் வந்துருச்சு தேங்க்யூ ஹலோ
யார் வாசுவா? நான் அசோக் பேசுறேன்டா, சின்னமலையில இருந்து. அசோக்கா, என்னடா திடீர்னு? ஒண்ணும் இல்ல, உன்னுடைய உதவி எனக்கு உடனடியா தேவை. நீ உடனே புறப்பட்டு சின்னமலைக்கு வந்தாகணும். சின்னமலைக்கா? எதுக்கு? நான் ஏன்டா அங்க வரணும்? எதுக்குன்னு இப்ப கேட்காத, நேர்ல வா, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். தவறு வரும்பொழுது கண்டிப்பா உன்னுடைய பெரிய வண்டியை கொண்டு வர மறக்காத. அதோட கிழமை வருஷத்துக்கு தேவையான மேக்கப் செட்டையும் கொண்டு வா. என்னது? கிழமை வருஷத்துக்கு வேண்டிய மேக்கப் செட்டா? என்னடா வளர்ற? நான் ஒண்ணு வளரலடா, சொல்றபடி செய்ய. தவறு காலைல 10 to 11 மணிக்குள்ள புறப்பட்டு இங்க வராப்புல நீ கிளம்பினியானா, உனக்காக நான் சின்னமலை மெயின் ரோட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். தவறு சின்னமலை வந்து பொள்ளாச்சில இருந்து 18 மைல், அதையும் மறந்துடாத. இரு, எத்தனை மைல் சொன்ன? 18ஆ? நான் புறப்பட்டு வர்றேன், நீ மெயின் ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு. ஓஎஸ் பெரிய வண்டி, அத கண்டிப்பா மறந்துடாதடே. என்னது பெரிய வண்டியா? அது எங்க அப்பாதுரா. சரி சரி, டோன்ட் பாதர், நீ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு, நான் எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓஎஸ் ஓஎஸ் வச்சிருட்டுமா? ரைட். அப்பா, என்ன பாசு? நான் அர்ஜென்டா கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கா? எதுக்கு? அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, நேர்ல வந்தா கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் தரேங்கிறாங்க. விடிய கிளம்புற கிளம்பி போலான்ட்டு இருக்கேன். சரி போயிட்டு வாயே. ஊருக்கு நம்ம பெரிய வண்டி எடுத்துட்டு போறப்பா. லிமோதா? ஆமா, உங்க யூஸ்க்கு தான் பென்ஸ் இருக்கேன். ஆல் ரைட், எடுத்துட்டு போ. எப்ப திரும்பி வருவேன்? ரெண்டு நாள்ல வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்க. சரிப்பா. ஓகே, போயிட்டு வா. கூடவே வா, ஒரு இடத்துல நில்ல. வசனம் படிச்சிட்டியா? சொல்லுவியா? ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க. ஆமா, மூச்சு விடாம பேசுறதுக்கு 3 பக்கம் எழுதி கொடுத்துருக்கேன். என்னமோ 2 வசனம், அது சொல்லத்துக்கு இவ்வளவு நேரமா? கமான் குயிக். இப்ப சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? காபியா? இந்த காட்டுலயே முதல்ல இத கத்துக்க. வசனம் எப்படி பேசுவோம், நடிப்பு எப்படி செய்வோம், அதெல்லாம் விட்டுரு. போதும் போதும். பாரு, இந்த புதுமத்தை போட்டு நான் படுற பாடு இருக்க, உனக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. இந்த படத்துக்கா நான் எவ்வளவு பணம் செலவு பண்ண போறேன் தெரியுமா? அதுல எனக்கு எவ்வளவு சார் குடுக்கறேன்? குடுக்க குடுக்க கூடிட்டே வா. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, முதல்ல அந்த எக்ஸ்பிரஷனை குடுத்துட்டு அந்த டயலாக் ஆரம்பி. எக்ஸ்பிரஷனா அப்படின்னு என்ன சார்? கரும கரும, அது அப்பவே சொன்னேன். இந்த காதலன் இருக்கானே, அவன் வந்து உன் பக்கத்துல உட்காந்து தொலைச்சாச்சு. என்ன பண்ணுவ நீ அப்புறம்? மூஞ்சிய மூடிப்பேன் சார். எப்படி? வெரி குட், சுத்தமா ரெண்டு கையாலயும் மூடி நுடு. புதுமுகம்னு போட்டிருக்கிறேன், உன் மூஞ்சி யாருக்கும் காட்டாத. நீ வேணா பாரு, இது நடக்கும். தொட முடியறதுக்குள்ள என் முகம் மாற போறது. என்ன சார், நீங்க தானே எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது என்ன சந்தேகம்? நான் தானே டைரக்டர், நான் தானே சொல்லி தரணும். இது மேல உட்காந்துரு. வெரி குட். சாஞ்சிக்க சாஞ்சிக்க, தூங்கிடு, நான் அப்புறம் வந்து எழுப்புறேன். எழுந்துரு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் நானு? இப்ப காதலம் வந்தாச்சு, வந்த உடனே என்ன பண்ணனா? அப்படி ஒரு பார்வை, அப்படி சொக்கிடணும் அவன். உடனே உனக்கு வெக்கம் வரணும், அப்புறம் நீ வசனம் பேசணும். இங்க செய்ய. காதல் பார்வையாது, திருட்டு மொழி. மன்னிச்சுங்க சார், உங்க முன்னால எனக்கு இந்த மொழி தான் வருது. வேற என்ன வரும்? அட்வான்ஸ் தான் வாங்கிட்டே. தட்ஸ் ஆல் ரைட், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேல வசனமாவது பேசு. என்னமோ சார், உங்க முன்னால எனக்கு வசனம் பேச வரல, வெக்கமா இருக்கு. நான் போயிடுவேன். வேற பணம் எடுக்கிறதே நான் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பணத்தை எடுத்து சுருட்டி உன் கையில கொடுத்து நீ உங்க அப்பா தான் பாக்க போற நினைச்சிட்டு இருக்கியா? 1,000,000 பேர் பார்த்து சொல்லிக்கணும், வசனம் பேசு. எஸ் சார். டு இட். மென்னே குடிச்சு விடுவேன். ஏன் கடை எடுக்கிற மாட்டில எலி குஞ்சு மாதிரி கீழ் 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 கத்துற? நான் என்ன சொல்றேன், ஏன் பயந்துட்டேன்? பயந்துட்டியா? சும்மா ஃப்ரீயா அல்ல கைய கால ஆயிட்டு நல்லா அத்தான் சொல்ல சொல்லு. அத்தான்? அத்தான் சிம்பிள் வாங்குறியா? நல்லா தெம்பா சொல்லுமா. அத்தான் அடிக்க வரியா? ஐயோ விளங்கலையா? உனக்கு நல்லா அழகா செய்யுமா? அத்தான் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலையும் இந்த உலகத்தையே மறக்கிறேன். உலகத்தை மறக்கிறது எவ்வளவு பெரிய சமாதானம், எவ்வளவு சாதாரணமா சொல்றேன். ஏன் ஒரே மறக்கட்ட மாதிரி இருக்க? கதாநாயகி புதுமுகம் மீனா. மீனாவது கருவாடாவது? அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ ரொம்ப நல்லா வருவா. அவ வர்றது இருக்கட்டும், இப்ப நான் வந்திருக்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. இந்த கன்றாவி எல்லாம் இந்த கண்ணார நான் பாக்கணும். அப்பா நீங்க இதெல்லாம் இந்த கண்ணால பாக்காதீங்கப்பா, கலைக்கண்ணால பாக்கணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துறீங்க? இன்னும் என்னடா நடக்கணும்? விஸ்வநாதம் மகன் உழக்கு மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஊரு ஊராவும் சுத்துறான்னு பேப்பர்ல வரல. அது ஒண்ணுதான்டா வருது, பேப்பர்ல வருது. நானே நியூஸ் கொடுத்துட்டேன், அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வருது. ஏன்டா என் பிராணம் வாங்குற? ஏ குட்டி வாப்படி, உனக்கு எந்த ஊரு? இதே ஊர் தான் சார்.
ஆமா நீ பரம்பரை நடிக்கதானா தொலைச்சிருவன் தொலைச்சு யாரு இவ இல்ல தெரியாம கேக்குற யாரு இவ நீ டைரக்டர் சார் வெரி குட் நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவே இப்படி தான் டான் டான் பேசணும் நான் இதே தான் சீனு கேட்டேன் கேப்பேன் ஏய் பைத்தியக்கார பயல சொல்றேன் கேளு இனிமே சினிமா கினிமான்னு சொல்லிட்டு பொட்டச்சுகளை கூட்டிட்டு கூறுபுறா சுத்தல ஏன் சொத்து இல்லை தம்பி கூட பார்க்க போறதில்ல ஜாக்கிரதை என்னப்பா அது லா தெரியாம பேசுற தம்பி குடுக்கலாம் நான் விட்டுருவானா விடாம பின்னாலே சுத்திட்டு வா இருப்பா இப்ப இருக்கிற சொத்து நீ சம்பாதிச்சதா என் பாட்ட சொத்து நான் யார் இப்ப மேஜர் சட்டப்படி என் சொத்தை பிரிச்சு கொடுத்தா கொடுத்து ஆவணும் ஜாக்கிரதை ஏ ஏ ஏ போம்மா ஒரு நாலு அடி பின்னால போம்மா ஏம்மா இப்படி ஒட்டுற தானும் என் மகனும் பேசிக்கிறோம் டேய் ஏண்டாப்பா கோச்சிக்கிற டேய் நான் இப்ப உன என்னடா சொன்னேன் தாதே நாலு பேர் பார்த்தா கேவலமா பேசுவாங்களேன்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் டேய் தட்ட தகப்ப கேக்குறேன்டா இது என்ன உடம்பா இது உடம்பா இது சட்டப்பா தெரியும் சல்லப்பா உள்ளே எலும்ப தவிர வேற ஒண்ணத்தையும் காணும் மேடம் ஏறா கண்ணு டைரக்டர் சார் மறுபடியும் எப்ப ரிகர் சார் தந்தி கொடு பங்க அப்ப வரல ஒரே மக புரியும்படியா சொல்லேன்டா ஒண்ணும் இல்ல வாசு நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் அடி தக்க அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா கேள அந்த காதலி இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு ஆனா உங்க அப்பா இருக்காரு அந்தஸ்து இல்லாத பையனை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாராம் அவ்வளவுதானே உங்க காதல் தெய்வீகமானதா இருந்தா அந்த பொண்ணு சொத்து சுகத்தெல்லாம் விட்டு வெளியே வரட்டுமே அதானே முடியாது அந்த பொண்ணுக்கும் இல்ல அந்தஸ்து போகம் இருக்கு அதனால தானே உன பெரிய வண்டி எடுத்துட்டு உடனே வர சொன்னேன் இந்த பாரு வாசு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நீ எங்க அப்பாவ நடிச்ச மத்த காரியத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னடா என்ன வேஷம் போட சொல்றேன் எனக்கு என்னமோ வாசு தப்பா நினைச்சுக்காத நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க இதுல ஏதாவது ஆபத்து வந்தா அப்படி ஒண்ணும் வராது பெரிய புள்ளி இருக்காரு அவர் பேரு விஸ்வநாதன் அவர்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் நான் சொல்லி தரேன் நீ என் கூட வா என்னடா இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கண்டிஷன்ல இருக்கா பிரம்மாதமா இருக்கு உன் பிரயம் ஊத்தலாம் இது கிட்ட ஒண்ணும் செஞ்ச முடியாது கம் ஆன் ஐசே மாமா இன்னாரியே வா சின்னமலை எஸ்டேட்ங்கிறது தானா ஆமாங்க அதுக்கு முதலாளி யார் ஏங்க அந்த ஆளை உடனே நான் பார்த்தாகணும் நீங்க யாருங்க என்னது நான் யாரா என்ன பார்த்து நீங்க யாருன்னு கேட்ட முத ஆள் நீதான்யா மெட்ராஸ்ல சிதம்பரம் ஷிப்பிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு பெரிய கப்பல் கம்பெனி இருக்கு தெரியுமா அப்படிங்களா பீச் ரோட்ல ஒரு ஆறு மாடி கட்டடம் இருக்கு அது யாரு அது என்னது இல்லைங்க யாரா அது என்னதுதான் நான் தான் சிதம்பரம் மாசத்துல அஞ்சாறு கோடி ரூபாய் வியாபாரத்துல போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்து சர்வசாதாரணமா நீங்க யாருன்னு கேட்டேன் மன்னிக்கணுங்க நான் இந்த எஸ்டேட் ஓனருங்க என் பேரு விஸ்வநாதனுங்க மொத மொத உங்களை பார்த்ததுனால கையும் ஓடல காலும் ஓடல ஒண்ணும் ஓடல ஏன் இங்க இருந்து நீட்டு பேசுவேன் வாங்கலாம் வீட்டுக்குள்ள போவோம் விஸ்வநாதன் நான் ஒரு முக்கியமான வேலையை அங்க வந்திருக்கேன் சொல்லுங்க நான் ஏதாவது செய்யணும்னா உடனடியா செய்யறேன் அசோக்னு ஒரு பையன் இங்க வேலை பாக்குறானா அவன் இருக்கிறான் ஏங்க அவனை உடனே நான் பார்த்தாகணும் அது அந்த டென்டில் இருக்கான் அசோக் 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 ஐயா வந்திருக்காரு அசோக் என்ற கூப்பிடு இப்பதானுங்க இங்க வெளியே போனாரு வெளியே போயிருக்கானா அவன் எங்கயும் வெளியே போயிருக்கான் நாம அசோக் இந்த டென்ட்லயா குடி இருக்கான் ஆமாங்க இங்கதான் இருக்கான் தலையெடுத்து ஏன் தலையெடுத்து
கோடீஸ்வர மகன் இந்த மாதிரி கூடாரத்துல அவதிப்படணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த அசோக்கு என் மகன் தான்யா. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன்னு கோச்சுக்கிட்டு வந்தாயா? ஐயோ, அசோகர் உங்க மகரா? ஆமையா, ஆறு மாடி கட்டடம், அஞ்சாறு கப்பல், 13x14 காரு, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசியா? எப்படி வந்து அல்லல் படுறான் பாத்தீரா? இருக்கட்டும், நான் வெளியே போயிட்டு முக்கால் மணி நேரத்துல வர்றேன். வந்தா இங்கே இருக்க சொல்லு. நீங்க எதுக்கு இங்க வெளியே போகணும்? நீங்க வீட்டுக்குள்ள இருங்க. அசோகர் வந்த உடனே நான் போய் கூட்டு வர்றேங்க. வாங்க. ஏதாவது காத்திரிப்பி தேவையில்லை விஸ்வநாதன். என் பையனை பாக்குற வரையில அவரு வந்துருவாருங்க. ஏதாவது சூடா ஏதாவது ஆறு மாசம் ஆகும், அவனை தேடாத இடம் பாக்கி இல்ல. நீங்க ஒண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்த அவனை எந்த அவரை எந்த அவரை என் செலவுல பச்சாசில இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. என்ன பண்றது? பெரிய கோடீஸ்வர மகன் இப்படி உங்ககிட்ட கைய கட்டிக்கிட்டு நிக்கணும்னு அவன் தலையில எழுதியிருக்க. நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாதுங்க. அவர் என்கிட்ட இருந்த வரைக்கும் என் குடும்பத்தில் ஒருத்தராத்தான்னு வச்சிருந்தேன். அதுல பாருங்க, தம்பிய பார்த்த உடனே இவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராத்தான் இருப்பாருன்னு நினைச்சேன். அப்படி இருந்தும் அவனை ஒரு சாதாரண டெண்டுல தங்க வச்சீங்க. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? வேண்டாம் தம்பி, டெண்ட தூக்கு, டெண்ட தூக்குன்னு நான் சொல்லாத நாளே கிடையாது. நீ அதை கேக்குறது அப்படின்னு தம்பி முறைச்சும் நான் மூச்சு காட்ட மாட்டேன். மூச்சு அப்படியா? ஆனா குணம் இருக்கு பாருங்க. தம்ப கம்பி, தங்க கம்பி, புத்திசாலிக்காரரு, கெட்டிக்காரரு. கிடைக்கணும். தம்பிய கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? தம்பி உங்ககிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாம், ஆனா இளரத்தம் நிறைய பெரிய இளரத்தத்தை கட்டு. நீஸ்மரம் எவ்வளவு நாளா என்ன வந்து திக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தடா? பட்டார்னு கால் விடு தம்பி, பட்டார்னு விடு. என்னமங்க நீங்க என்னமோ சொல்றீங்க, பெத்த தகப்பன பெத்த மகன் எப்படிங்க வஞ்ச தீக்க முடியும்? என்னமோ சனி திசை உங்க ரெண்டு பேரை பிடிச்சு இப்படி வாட்டுது. இந்த சனி சபாயில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. இவன் ஒழுங்கா இருந்தா சனி என்னையா செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் அசோக், என் தாட்சின்னுமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? வாய திறந்து பதில் சொல்லடா. வாய திரம்பி, வாய திரம்பி. டேய், இனிமே இப்படி செய்யறலன்னு நீ மன்னிப்பு கேட்கல. 5 கோடி ரூபாய் கோயிலுக்கு எழுதி வச்சு. என்னங்க இப்படி சொல்றீங்களே? என் வீட்டுக்கு வந்த பிறகு உங்க சொத்து இன்னும் ஒருத்தன் கைக்கு போறதா? என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்ன தம்பி, என்ன இருந்தாலும் பெத்த தகப்பனாரு, அவர் மனசு போனாம நடந்துக்க தம்பி. என்ன மன்னிச்சுங்கப்பா, ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துகிட்டேன். போதுங்களா, போதுங்களா? அவர் இப்ப காலில் விழுந்திருப்பாரு. மூணாம் மனுஷன் நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நட்டமா நின்று சொல்லிட்டார். எப்படியோ புத்தி வந்தா சரி. அசோக், இப்படி வந்து உட்காரண்டா. உட்கார் தம்பி. எனக்கு மட்டும் என்னையா? அதானே, அதானே. ஒரே மகன் அதானே. அவனுக்கு கெட்டதையா நான் நினைக்க போறேன்? அதானே, அதானே. என்னடா ஊருக்கு பரப்பலாமா? ஊருக்கா? ஐயோ, என்னங்க நீங்க கோடீஸ்வரர், என் வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு போகலாமுங்களா? 2 நாள் விருந்தாளியா இருந்தா என் கௌரவம் எவ்வளவு தூரம் பரிமளி? ஐயோ, 2 நாள் இருந்தா என்ன ஆகுறது? என் பிசினஸ் என்ன ஆகுறது? கேளுங்க விஸ்வநாதன், இப்படித்தான் இவன் காணா போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவன் ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கீடும் வியாபார சம்பந்தமா 5-6 போன் வந்துருச்சு. என் மகனோட கலவரத்துல போன்ல சரியாவே பதில் பேச முடியும். இன்னும் இருக்காதுங்களா? புத்திர சோகம் யாரை விட்டது? கேளுங்க, 2 நாள் கழிச்சு தான் தெரியும். போன்ல சரியா கவனம் செலுத்தாதனால ஷேர் மார்க்கெட்ல 50 லட்சம் ரூபாய் நஷ்டம். எவ்வளவுங்க? 50 லட்சமா? வியாபாரமே சூதாட்டம் தானே. என்னங்க சிரிக்கிறீங்களே? அதுக்காக அழவா சொல்றீங்க?
இதுல 50 லட்சம் போனா இன்னும்ல 1 கோடி சம்பாதிக்க மாட்டேன் அப்பா ஊருக்கு வந்தது எனக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் சவர்ல வேணும் அதுக்கு என்னடா நாளைக்கு வர வளச்சா போச்சு அப்போ நாங்க புறப்பட்டுக்கலாம் என்னங்க நம்ம ரெண்டு பேரும் பழகினதே கொஞ்ச நேரம்தான் விட்டு பிரியவே மனசு இல்ல தயவு செஞ்சு உங்கள கும்பிட்டு கூத்தாடி கேட்டுக்கிறேன் ரெண்டு நாள் விருந்தாடி இருந்துட்டு போங்களேன் அப்பா இந்த ஊர் கூட உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல இடம் ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போறது பெட்டர் தானங்க நம்ம கிட்ட ஊசி ஐ சி விருந்தாளிகள் வந்து தங்கனா இங்க தான் தங்குவாங்க வர அங்க எல்லாம் குடிச்சு தப்பிச்சா அந்த பழசு அப்ப உள்ள போலாம்ங்களா போங்க வாங்க அந்த பெட்டி எடுத்துக்கலாம் அடடே ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆமாங்க உங்களே மாதிரி பெரிய மனுஷர்கள் வந்தா அவங்க தங்கிறதுக்காக தான் இத கட்டி வச்சேன் ஒரு லட்சத்துக்குள்ள முடியும்னு நினைச்சேன் மண்ணே ஒரு லட்சத்தை இழுத்துக்கிச்சு மத்ததுக்கெல்லாம் என்ன கொண்டு யோசனை பண்ணுங்களேன் இந்த டியூன் எங்க கேட்ட மாதிரி இருக்கு சார் ஒரு வாரமா மண்டைய உடைச்சு இன்னைக்கு தான் புது டியூன் போட்டிருக்காரு பதிலே சொல்லுங்க சார் கொஞ்சம் கிளியரா வாசிங்க விஸ்வநாதன் ஐயா இந்த இடத்தை நாடக கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுறீங்களா ஐயா அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க கேட்டலப்பா கேட்டுக்கப்பா வாங்கப்பா அப்பா இவர்தான் நம்ம கம்பெனிக்கு மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணகிரி கிட்டப்பா எங்க அப்பா எங்க அப்பா இல்ல இல்ல நான் படத்துக்கு ஃபைனான்ஸ் அடடே நீங்க அப்படி ஒண்ணும் நீங்க வந்துட்டீங்களா அடடே கிட்டப்பா நான் சொல்லல நம்ம கம்பெனிக்கு கடை வசனகர்த்தானு அவர்தான் இவரு சார் இந்த காதலனும் காதலியும் ஆடி பாடி ஓடி விளையாடுறேன்னு சொல்லிருக்கல அந்த இடத்துல தான் இந்த பாட்டு சொல்லிருக்கேன் டேய் இந்த பாட்டு போடு டேய் சும்மா இருப்பா ஓ பலே வேஷம் போட்டு ரொம்ப நல்லா இருக்குமே டேய் உடைக்கறோம் அப்பா நம்ம படத்துல ஒரு அப்பா வேஷத்துக்கு போட சொல்லு பாவம் பாட்டி வச்சோம் பச்சி நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாதீங்க இவன் என் மகன் சினிமா படம் பிடிக்கணும்னு என் பிராணனை வாங்கி பைத்தியக்காரனா அலையறான் அலையறான் அப்பா பைத்தியம் இல்லப்பா என்னுடைய லட்சியம் அப்பா ஏண்டா என் மானத்தை வாங்குற வேற என்னத்தை வாங்குறது உங்ககிட்ட இருந்து பணத்தை தான் வாங்க முடியலையே விஸ்வநாதன் ஐயா நாங்களும் இந்த கூட்டத்தோட தான் தங்கணுமா இல்ல அப்படி ஒண்ணும் இல்லைங்க இடத்த காலி பண்ணு அப்பா இது அக்கிரமம் அப்பா என்னுடைய ஜீவாதார உரிமையை நீங்க பறிக்கிறீங்க பறிக்கிறேனா டேய் ஓஹோ இங்க இருக்க கூடிய சாமானத்தை எல்லாம் தூக்கிட்டு போய் ஓடுறீங்களா அல்லது யாரையாவது கூப்பிட்டு கழுத்த பிடிச்சபடியே தலை தொட்டுமா ஐயா நாங்க வரங்க ஐயோ வர வேண்டாம் போய்கிட்டே இருங்க போய்கிட்டே இருங்க அப்பா இப்படி எல்லாம் மிரட்டி என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க அடிக்கடி முயற்சி பண்ணனா அப்புறம் அதுல இருந்து ஆஹா ப்ரொடக்ஷன்ஸ் ஊஹு ப்ரொடக்ஷன்ஸ் பற்பலவிதமான கம்பெனிகள் தோண்டி உங்களை அப்படியே தணர் அடிக்கும் ஜாகிரதை இங்க பாருங்க வந்திருக்கிறவர் யாரு தெரியுமா நம்ம அசோக் இல்ல அசோக் அப்பா பெரிய கோடீஸ்வரர் அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஒண்ணும் இல்ல டேய் மெட்ராஸ் பாத்திருக்கியாடா மெட்ராஸ் அது எனக்கு இப்படி பா ஓஹோ இப்படியா இருக்கு எனக்கு தெரியாது டேய் கப்பல் நிக்கிற இடத்தை பாத்திருக்கியா கப்பலையே பாத்திருக்கேன் கப்பலையே பாத்திருக்கியா அதே மாதிரி அஞ்சு கப்பல் அவர் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு தண்ணிக்குள்ள இருந்தா தான் தெரியும் டேய் அவர்கிட்ட இருக்கு பணம் இருக்கு பாடுறா அள்ளுனாலும் வத்தாதரா சமுத்திரம் சமுத்திரம் அப்பா எனக்கு ஒரு ஐடியா வந்தாத்தல்ல ஓடு நான் அப்புறமா பேசிக்கிறேன் ஓடு 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 அதாவதுங்க மிஸ்டர் விஸ்வநாதன் ஐயா நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆஹா தாராளமா எடுங்க தாராளமா எடுங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா போன் ஒரு அடி நான் அங்க இருப்பேன் வரட்டுங்களா தம்பி வரட்டுமா பிரமாதம்டா உன் நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதம்டா நான்சென்ஸ் உன் வார்த்தையை கேட்டு மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து இந்த வேஷம் போட்டதுக்கு சரியான பலன் கிடைச்சு இந்த கூலிக்கு ஆள் பிடிச்சு தாடி மீசை ஒட்டி மேற்கொண்டு வா நாடகத்தை நடத்திக்க இப்பவே மெட்ராஸ் போறேன் டேய் டேய் ஏடாது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன திருசங்க சொர்க்கத்துல விட்டுட்டு போறாங்க ரத்தி இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன் காரணத்தை சொல்லாம ஏன் இந்த திடீர் புரட்சி அசோக்
நீ அந்த விஸ்வநாதம் பொண்ணை தான லவ் பண்ற. ஆமா 100% அவள தான் நான் காதலிக்கிறேன். அவளோ நான் லவ் பண்றல? ஆமா. எத்தனை பர்சன்ட்? அதே 100% தான். ஏ சோக் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் என் ஹார்ட் இன்னும் உடையாம இருக்கடா. இல்லேனா ஏதே நேர சுக்கல் சுக்கலா உடைஞ்சு ரத்த குழாய்கள் வெடிச்சு நரம்புகள் தெரிச்சு ஒரு தெய்வீக காதலனுக்கு என்னென்ன நேரணுமோ அதெல்லாம் நேர்ந்திருக்கும்டா. ஆமா என் காதலுக்கும் உன்னுடைய ரத்த குழாய்க்கும் அவ்வளவு என்ன நெருங்கிய சம்பந்தம்? நீ காதலிக்கிறே ஒரு கேள் பெண்ணும் மாய பிசாசு. அவ என்னை லவ் பண்ணிருக்காடா? வாட்? ஆமா ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப அவ ஜூலியட். நான் ரோமியோடா. யாரு? நிர்மலாவா? ஆனா காஞ்சனா. அவ பெரியவ. அவ தங்க நிர்மலாவில நான் காதலிக்கிறேன். நிஜமாவா? ஆமா. ரியலி? ஷூர். டேய் என் வயித்துல பால வாத்தடா. ஐ சி. அப்ப காஞ்சனா ஓடா. காதலி மை லவ் மை டார்லிங். வெரி குட் நண்பா. நாம் இருவரும் தோளோடு தோள் சேர்ந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். ஷூர். குட் ஈவினிங். என்னால ஒண்ணு தொந்தரவு இல்லையே. இப்பதானே வந்திருக்கே. கொஞ்ச நேரம் போகட்டும். அப்பா இவனே தெரியுமே பட அதிபர் தானே. தெரியும் சார். நான் உங்களை முதல் தடவையா பார்க்க போதே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒன்னா நம்பர் கலா ரசிகர்னு. அப்பா இவன் இருக்கானே படு புத்திசாலி. சமயத்துல கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பான். ஆனா விஷயம் இருக்கு. தெரியும் சார். உங்க சன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. நான் வந்த விஷயத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல சார். ஒரு 10 லட்சம் ரூபாய் தரவில நான் ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறேன். உங்க சந்தா கதை எழுதுறாரு. எங்க ஃபாதர் இல்ல 1 லட்சம் ரூபாய் முதல் போறாரு. போறாருன்னா போட்டு ஆகணும். நீங்களே சொல்லுங்க பாக்கி 9 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? கஷ்டமா? எங்க போறீங்க? போறதா? நான் வந்துட்டேன் சார். இந்த உலக உரிமையை உங்க பேர் எழுதி கொடுத்து 9 லட்சத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட போறேன். நீங்க தள மாட்டீங்களா? அது மேற்கொண்டு எத்தனை நாள் வருதோ எல்லாம் உங்களைத்தான் சேரும். எப்படி? ஓகே. நஷ்டம் வந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒண்ணு செய்யுங்களே. உங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் தர்றாருல, முதல்ல அதை வச்சு படம் எடுங்க. பின்னாடி பாப்போம். சார் நீங்க என் திறமை பத்தி ஏதோ சந்தேகப்படுறீங்க போல இருக்கு. இன்னும் நீங்க யோசனை பண்றதா இருந்தா ஒரு நிமிஷம். மீனா மீனா மீனா. செல்லப்பா யாரு பாது? அசம் செய்யல. என் கம்பெனிக்கு புதுமுகம் மீனா. அது சரி. என்னப்பா அது ட்ரெஸ் எல்லாம் படுத்து தைச்சது? எல்லாம் மேல்நாட்டு பாணி. ஆமா அது என்ன பெட்டி? கிராம்போன் பெட்டி. இதுல பாட்டு இருக்கு, இவகிட்ட டான்ஸ் இருக்கு, ஆள போறா பாருங்க. அதுக்கப்புறமா உங்க அப்பா என் படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்குப்பா டான்ஸ்ங்கன்னு? உனக்கு தெரியாது. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பெரியவர் ரசிப்பார். மீனா சும்மா ஜம்முன்னு துள்ளி 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 ஆடணும். விழுந்துட போறேன் சார். கொஞ்சம் எழுந்துருங்க. ஏ சோபா பிடிச்சி அப்படி போடும். கொஞ்சம் பிடிங்க. மலர் என்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும். மலர் என்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும். உறவுக்கும் நிலாவுக்கும் தோடிக்கட்டும், உலகத்தை வரமுறை மாறக்கட்டும். மலர் என்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும்.
மனமென்ற கருவண்டு பறக்கட்டும் உறவுக்கும் நிலவுக்கும் தோடிக்கட்டும் உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும் நெக்ஸ்ட் வீக் வந்து பாக்குறீங்களா இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் அசோக் நான் வரேன் மீனா பெரியவர் நமஸ்காரம் பண்ணுமா இட்ஸ் ஆல் ரைட் அதான் சொல்லியிருக்கனே அசோக் நம்மளை வெளியே அனுப்பிச்சு கதை வச்சாத்து என்ன சார் இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுறாங்க அவன் தான் பணக்காரன் உதவிக்குன்னு வந்தவன் வாசல தாண்டத்துக்கு முன்னால படாரு கதவை சாத்தி தடாருன்னு தாப்பா போடுறான் பாரு இட் இஸ் தேர் கிரேட்னஸ் வந்துட்டு போயிடலாம் போன மாசம் ஷேர் மார்க்கெட்ல 50 லட்சம் ரூபாய் போச்சுன்னு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இல்ல சொல்றான் நானா இருந்தா பட்டாருன்னு விழுந்து செத்துல போயிருப்பேன் தோராயமா பார்த்தாலும் ஒரு 4 கோடிக்கு இருக்கும் ஒரே பையன் அவனை மடக்கி நம்ம வீட்டு மாப்பிள்ளையா போட்டாச்சுன்னு மாப்பிள்ளையா போடுவீங்களோ மாட்டு கொட்டாயில போடுவீங்களோ நான் கண்டிப்பா சொல்றப்ப அவனை கல்யாணமே செய்துக்க முடியாது 4 கோடியம்மா எம்மா 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 நாசமா போட்டுமேப்பா எனக்கு என்ன பேங்க் நிறைய நோட்டம்மா நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிதம்மா நான் சொன்னா சொன்னதான் என்ன சும்மா வற்புறுத்தாதீங்க அம்மா அம்மா என்னப்பா ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி எல்லாம் கோபம் தலையில இருக்கு அந்த சிதம்பரம் இருக்கிறானே அவன் பெரிய மனுஷனா இருக்கிறான் 4 கோடி கைவேட்டுக்காரனா இருக்கிறான் ஒரே பையனும் இருக்கிறான் அந்த சொத்து அவனுக்கு சேர்றான் அதுக்காக என்ன கேக்குறீங்களப்பா மேற்கொண்டு நீங்களே சொல்லுங்கப்பா என் பையனுக்கும் பொண்டை கொடுறான்னு தேங்காய் உடைச்ச மாதிரில பேண்ட் கட்டான் கேக்குறாமோ நல்ல சம்பந்தம் தானேப்பா தப்பேனப்பா தப்பா அவன் ஒரு தருதலை அம்மா அவர் ரொம்ப நல்லவரப்பா ஐயையே குரங்கு மாதிரி எல்லாம் இருப்பா நீங்களும் உங்க ரசிகத்தன்மையும் அவரு எவ்வளவு அழகா இருக்காரு ஏதேவி சொன்னது போதும் தாலிய கட்டுறான்னு இங்கிருந்தே கை தங்கிட்டு போட்டிருக்கேன் குணம் அழகு பணம் அந்தஸ்து அத்தனை இருக்கிறப்பா அவரை கட்டிக்க கசக்குமா பலே பலே நீராமா என் பொண்ணு அசோக் என்ன காசத்து கேக்குது யாருன்னு பாரு விஸ்வநாதன் கார் தான் வருது ஒருவேளை அவர் தான் வராதோ என்னவோ சீக்கிரம் போய் தாடி மிஷின் எடுத்து ஓட்டுறா தாடி மிஷின் ஓட்டுறா காமன் நேரம் ஆகும் மேடா அதுக்குள்ள அவர் வந்துட்டா வரமாட்டாரு அதுக்கு நான் ஒரு வேலை செய்யறேன் யூ கேரி ஆன் என்னடா கேரி ஆன் தாடி மிஷின் எங்கடா வச்சு வந்துட்டா முருகா முருகா சார் எங்க அப்பாவும் நானும் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம் உங்க ஐயா வந்தா ஒரு 10 நிமிஷம் இங்க உட்கார சொல்லு ஐயாவை பார்க்க முடியாதுங்க ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்காங்க ஒரு 10 நிமிஷம் இப்படி உட்காருங்க ஏ வந்திருக்கிறவன் நான்டா 1ஆம் தேதி ஆனா நான் தான்டா உனக்கு சம்பளம் கொடுக்கணும் நீ ஏன் என்கிட்ட சொல்றியா இல்லீங்க அவங்க தான் இப்படி சொல்ல சொன்னாங்க அவங்களே சொல்லிட்டாங்களா அப்ப என்ன 10 நாளா இருந்தாலும் சரி நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ போ பதறாத நீங்க எங்க வந்தீங்க
நான் ஒரு முக்கியமான பிசினஸ் வந்திருக்கிறேன். ஏ எனக்கு மாத்திரம் முக்கியமான பிசினஸ் இருக்காத? டேய் உன்னை நான் பெத்தேன் பாரு, என் புத்திய செருப்பாலை அடிக்கணும், செருப்பாலை அடிக்கணும். நான் உங்களுக்கு மகனா பிறந்தனே, என் புத்தி எதாரு அடிக்கிறது இல்ல கேக்குறேன். நான் அடிச்ச செருப்பை கீழே போடுறேன், அதை எடுத்து நீ அடிச்சுக்கோ. செருப்பால் அடிப்பட்ட குடும்பம்னு ஊரே சிரிக்கும்பா. இப்ப தெரியாதுப்பா, நான் வந்திருக்கிற பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே ஓஹோன்னு புகழ போறீங்க. என்னது பிசினஸா? ஆமா, நீங்க சொல்லல அஞ்சு கப்பல பாக்கெட் வச்சிருக்கிறாருன்னு. ஆமா இப்பவும் தான் சொல்றேன், அஞ்சு கப்பல பாக்கெட் வச்சிருக்காரு. அந்த கோடீஸ்வரன் சும்மா விடலாமா? என்ன பண்ண போறியா? என்ன பண்ண போறேன், இப்ப நான் படம் எடுக்க போறேன்ல, அதுக்காக அவர்கிட்ட பணத்தை வாங்கி உலக உரிமையா அவர் பேர்ல எழுதிட போறேன். அதுக்கப்புறம் எப்படியாவது அவர்கிட்ட ஒரு நாலு தடவை மோதி ஒரே அமுத்த அமைச்சிட போறேன். என்ன மோத போறியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பாக்கணும்னா இப்படி வராண்டால தான் உட்காரணும். இப்ப எப்ப வருவாரு? ஏன் அமுக்கவா? கேண்டா பறக்கிற தம்பி, நான் தான் முன்னாடி வந்தேன். ஓஹோ, மிஸ்டர் ஓஹோ ப்ரொடக்ஷன். அப்ப நீங்க அப்புறம் வாங்க. எஸ், நீ சாயங்காலம் வா. நீ போட சாயங்காலம். வாட் டைம்? 4:30. 4:30 வாங்க. ஐயா வணக்கம். வாங்க விஸ்வநாதன். ஐயா உங்க சௌகரியம் இங்க எப்படி இருந்திருக்குமோ? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உட்காருங்க. அய்யோ, உங்க முன்னால நான் உட்காரதா? தப்பு தப்பு தப்பு, இங்க நின்னுக்கறேன். என்னமோ நான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம், ஐயாவைய பாத தூளி அடியன் குடிசையில் பட்டாச்சு. சின்னையா சின்னையா பெரிய கோடீஸ்வரியாவுக்கு ஒரே மக, என்கிட்ட வேலை செய்த சமயத்தை நினைச்சா உப்பிலிப்பாளையம் ராஜா இல்ல இருக்காருங்களா? அவருக்கு வருஷத்துக்கு கவர்மெண்ட் பென்ஷன் மட்டும் 6 கோடி ரூபாய் வரும். அவரோட ஒரே பொண்ணை கொடுக்கறேங்கிறார். சிவசங்கர்லிங்கம் தெரியுமா? வியாபார சக்கரவர்த்தின்னு பட்டம் கூட கொடுத்தாங்களே, அவருக்கு ஒரு 26 மில் இருக்கு. 26? அது தெரியாது. அவர் என் கூட சம்பந்தம் பண்ணிக்க துடிக்கிறார். கருணா பேங்க், கனக சபாபதி, கனகா இண்டஸ்ட்ரீஸ், கருணாகரன், இன்னும் எத்தனையோ பெரிய பிள்ளைங்க. நான் வரணும். என்ன இவ்வளவு சீக்கிரம்? மனசு சரியில்லைங்க. என்னமோ சபலம் வாய திறந்து கேட்கலாம்னு வந்தேன், ஆனா இனிமே கேட்ட அசிங்கம். விஸ்வநாதன் ஐயா, எதையுமே மனசுல வச்சுக்க கூடாது, சும்மா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு 2 பொண்ணுக இருக்குதுங்க, அதுல ஒரு பொண்ணே உங்க பையனுக்கு. தான் கேட்கப்படாது. நான் சொன்னதுல ஏதாவது தவறு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஸ்வநாதன், வளர்ந்த பையன், அவ சம்மதிச்சார ஆட்சேபனை சொல்ல போறேன். தம்பி 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 தம்பி, என் உசுறு உங்ககிட்ட தான் ஊசல ஆடுது. நீங்க தான் அப்பாவுக்கு எஸ் அடிக்கணும். விருப்பம் போய் அடிக்க அடிக்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, யோசனை பண்ணி. ஐயா நாளை கடத்தாதுங்க. மனுஷன் புத்தி குரங்கு புத்தி, அப்படி தவறானும் தாவும், இப்படி தவறானும் தாவும். போக தம்பி தம்பி தம்பி, நட போடாதுங்க, பாக்காதுங்க, பாக்காது போய் விஷயத்த முடிய. அப்பா இந்த இடத்துல சம்பந்தம் பண்ணா உங்க ரெஸ்பெக்டுக்கு ஏதாவது கொஞ்சம் குறையத்தான் செய்யும். என்ன பண்றது ஐயா? ஐயா நீங்க உங்க முன்னால நான் ஒண்ணும் சொல்லிக்கப்படாது, நானும் ஒரு எஸ்டேட்டுக்கு ஓனருங்க. போகட்டும் அப்பா, நான் வேணா அவருடைய சின்ன மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அது சரிடா, அவர் பெரிய பொண்ணை எங்க கட்டி கொடுப்பாரு? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க, அதை எங்கேயாவது பிடிச்சு தள்ளிடுறேன். நீங்க இதுக்கு மட்டும் சரின்னு சொன்னா போதும். அதான் பையன் சொல்லிட்டானே, போய் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிங்க. ஐயா உங்க கைய கொஞ்சம் கொடுங்க, கைய கொஞ்சம் கொடுங்க. எல்லாம் உங்க கருணை, எல்லாம் உங்க கருணை. ஐயா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. எல்லாம் உங்க கருணை கருணை. அப்ப நான் போய் மத்த வேலைகளை கவனிக்கட்டுங்களா? தம்பி Thanks a lot, my father. Don't mention my boy. விற்பனை. கோயம்புத்தூர் ஜில்லாவில் கோட்டூரில் ஏலக்காய் டீ எஸ்டேட் விற்பனைக்கு தயார். விவரங்களுக்கு பரமசிவம், பரமசிவம் எஸ்டேட், கோட்டூர். ஏன் மறகுதான்? இந்த மாதிரி 1-2 எஸ்டேட் வாங்கி போட்டா நல்லா இருக்காது? நானே சொல்லலாம் இருந்தேன், இப்படி வீடுகளா வாங்கி போடுறது காட்டிலும் 2 எஸ்டேட் வாங்கினா நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு ராத்திரியா கிளம்புறேன். எங்க? இந்த பரமேஸ்வரன் எஸ்டேட்ட விலை பேசி முடிக்கத்தான். எதுக்கு? ஒரு லெட்டர் போட்டா போறாதா? இல்ல மரகதம், இதுல டிலே பண்ண கூடாது, நேர்ல போய் கையோட முடிச்சிட்டு வந்துடணும். ஒன்னு செய்யறேன், முதல்ல காரை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிடுறேன். நான் ட்ரெயின்லயே போறேன், நமக்கு கார் ஜர்னி ஒத்துக்காது. அப்போ
உங்க துணிகளை எல்லாம் எடுத்து வைக்கவா? முதல்ல அதை செய் போ. டாடி நீ டாடி டாடி பலகா டிய ஃாதர் நான் அதிகமா கேக்குறேன். ஒரே ஒரு லட்சம் ரூபாய் தான். ஒன்லி 1 லட்சம். இவ்வளவு தானா? ஒரே லட்சம் தானா? கிடையாதுடா. அப்பா என்னுடைய ஓஹோ படைச்சிருக்கிற பணம் பணமும் சாவர உங்க மாதிரி கஞ்சர்களுக்கு எல்லாம் சாட்டேடு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுக்கல? இல்ல எடுக்காத நீ ஏண்டா பெரிச்சாலி மாதிரி உருமுறை. என்னப்பா ஒரே ஆவேசமா இருக்கே? குட் மார்னிங் குட் மார்னிங். வாங்க 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 வெளகடா வெளகடா மாப்ள வாங்க வாங்க என்ன செல்லப்பா உன் படம் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? டைட்டில் சிலிருந்து சும்மா வரைக்கும் எல்லாம் ரெடி. உட்காங்கப்பா பணம் தான் கிடைக்கல. பணம் மாத்திரம் கிடைச்சிச்சு பத்தையாளோட சுருட்டி கொடுத்துருவேன். அவ்வளவுதான். அதுவும் சுருட்டிக்கிட்டு டப்பாவில படுத்துட்டு நல்லா தூங்க போகுது. She is my sister. என் தங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இப்ப தெரியாது. என் திறமை எல்லாம் அப்புறம் தான் தெரியும். காபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வருவானே? எனக்கு போன்ல ஒரு வார்த்தை சொன்னா நான் ஓடி வந்திருப்பீங்களா? பரவாயில்ல விஸ்வநாதன். விஸ்வநாதன் ஐயா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ஜாலியா அப்படியே பிக்னிக் போயிட்டு வரலாமே. பையன் ஆசைப்படுறான். வெரி குட் ஐடியா. இப்பவே போலாமா? இன்னும் சிறுசுங்களுக்கு சரிங்க. நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கு இங்க பிக்கும்? இல்லம்மா நீங்க வரலன்னா பரவாயில்ல, நாங்க போயிட்டு வரோம். உத்தரவு கொடுத்தா போதும். ஓ எஸ், அவங்க போயிட்டு வரட்டுங்களே, நம்ம ரெண்டு பேரும் கிளவனுங்க. நீங்க சொல்றீங்க வயசாயி போச்சுன்னு. விஸ்வநாதன் ஐயா ஒரு இரும்ப குடுங்க, கடிச்சு மின்னு காமிக்கிறேங்கிறேன். இதுக்கு முன்னால சர்க்கஸ் கம்பெனி இருந்தீங்களா? இல்ல டாடா கம்பெனி தான். மன்னிச்சுங்க, ஏன் இப்படி செய்யுங்களேன்? எப்படி அவங்க போறேங்கிறாங்க, நீங்க பெரியவங்க கூட போயிட்டு வாங்களே. எனக்கு எஸ்டேட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா நான் பிக்னிக் எல்லாம் போலப்பா. அட அட அட, நீ என்ன மாணி, நான் உன்னைத்தானே நம்பி இருக்கேன். எதுக்கு? அவங்க ரெண்டு பேரும் மாப்பிள பொண்ணு, அவங்க ஜாலியா அப்படி வரவா போனா எனக்கு பேச்சு துணைக்கு நீ வேணா? சரி சார் நான் வரேன் சார், நிறைய கதை சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாஸ் எல்லாம் அள்ளி தடிக்கிறேன். அங்கேயே படத்தை முடிச்சிடலாமா? போச்சுரா. அப்பா உங்க அப்பாவுக்கு துணையா நீ இங்கே இரு. ஐயோ குழந்தை வரட்டும். குழந்தை ஐயா கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. உங்களை ஏமாத்தணும்னு நான் சொல்றது நீங்க. உங்களுக்கு அப்படி தாழும் தாழாதுன்னு சந்தேகம் இருந்தா, இது பக்கத்துல 5வது மைல்ல சின்னமலை எஸ்டேட் ஓனர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்டு வரணும்னா நீங்க செய்யுங்க. அதுவும் நல்ல யோஜனை தான். எனக்கும் இந்த எஸ்டேட் சம்பந்தமா அவ்வளவா ஒண்ணும் தெரியாது. அதனால அந்த விஸ்வநாதனை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு நாளைக்கு மறுபடியும் வரேன். எப்படியும் ஏறத்தாழ முடிச்சிருவோம். நான் வச்சுங்களா? நீங்க என்ன பரப்பியா? ஏய் நீ எங்க பரப்பட? நீங்க எங்க பரப்பிட்டீங்களோ அதான் ஏன் இல்ல படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஊற சுத்திட்டு இருந்தா உன்னை நம்பி எப்படி படம் தரதுன்னு அப்பா சந்தேகப்படுவாரு. அப்போ என் படத்துக்கு பூர்ண விநியோக உரிமையை நீங்க எடுத்துக்க தான் முடிவு பண்ணிட்டீங்களா? அட்ரால் 10 லட்சம் தானே அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டுன்னு அப்பா பணம் தந்திருக்காரு. எவ்வளவு? 101 ரூபா. அப்போ 101 ரூபாயா? அப்ப நான் பூஜை போடுறேன். ரைட்டோ. என்னப்பா சிலப்பா நீ பிக்னிக் வர? ஏய் கேரியம் அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சச்சியாண்டம் இல்ல? ஆமா. நீங்க நான் விஸ்வநாதன்டா பிச்சி.
மூணு லட்சத்தை போட்டு மொசாக்க போட்டு பிசைஞ்சு தேச்சில கட்டி இருக்கிறேன். மெட்ராஸ்ல பங்களா இருக்குல்ல? எனக்கு இடா குறைச்சல், மெட்ராஸ்ல மூணு பங்களா வாங்கி போட்டிருக்கிறேன். அதோட வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பிசினஸ்ல மூணு நாலு சம்பத். இது வெறும் மூணா? லட்சம். அதான் கேட்டேன், எனக்கு லட்சம் சொன்னாதான் காதுக்கு பச்சை இருக்கும். ஆமா சின்ன வயசுல காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை. கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை, பஞ்சனையும் கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை. பஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை, பஞ்சு போல் நரை விழுந்து பறையும் குழி விழுந்து, பஞ்சு போல் நரை விழுந்து பறையும் குழி விழுந்து, ரெண்டும் கெட்ட வேளையிலே கண்டேனே உன்னையடி, கண்டேனே உன்னையடி. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பா யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. Thank you.
கசப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. நோயில்லா உடல் இருந்தால் நூறு வரை காதல் வரும். மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. இந்த சாமியை மணமுடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், சரசம் நடத்த வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், சரசம் நடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. லாலல்லா லாலல்லல்லே, லாலல்லே லாலல்லல்லா. லாலல்லா லாலல்லல்லே, லாலல்லே லாலல்லல்லா. பரமசிவா, நேத்து எஸ்டேட் விஷயமா ஒரு ஆள் உன்ன வந்து பார்த்தாருல்ல, அவர் வேற யாரும் இல்ல, நான் தான் அவரு. அவர் தான் நானு சொன்னேன். என் சம்பந்தி, எதிர்பார்க்காத முடிச்சிரு. எழுதுறது எப்படித்தான் உனக்கு தெரியுமாப்பா, இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முடிச்சிரு, சரி வச்சிருட்டுமா. ரைட் 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 ரைட். ஏன் கஜன், இதுவரைக்கும் என்கிட்ட கூட மறைச்சல்ல? எனக்கு இப்பதான் தெரியும். நிர்மல், எப்படியோ காதல் ஜோடிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். மேற்கொண்டு என்ன செய்யறது? என்ன செய்யறது? நடந்ததெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை முடிக்க வேண்டியது. சேச்சா, அப்பா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் வேஷம் போட்டதெல்லாம் சொன்னா இவங்களை அவர் தவறா நினைச்சிடுவார். அப்புறம் நாம நினைக்கிற மாதிரி அது கல்யாணத்துல முடியாது. நிர்மல், கொஞ்ச நாளைக்கு இவங்க இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தட்டும். சமயம் வர்றப்ப அவர்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம். அப்ப சரி, ஓட்டா மிஸ் தாடியே, நல்ல பனிஷ்மெண்ட் எனக்கு. ஏமாமா, போலாமா? போலாம் மருமகளே. என்ன என்ன, நான் பாட்டு கேட்டுட்டே நீ பாட்டு பேசாம இருக்கிறியா? என்ன அர்த்தம்? என்ன சார், நீங்க படம் எடுக்கிறதுக்குள்ள நான் கழுவி ஆயிடுவேன் போல இருக்கேன். ஆளே, உன்னை வச்சு அழகா நான் கலர்ல அவ்வையார படம் எடுக்கிறேன். அதுக்காக ஹீரோயினை மாத்திருவனா? நீ தான் ஹீரோயின். இப்படியே சொல்லிட்டு இருங்க. என்ன தெரியும், நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. பூரண உரிமையை கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் வேற வாங்கிட்ட, இனிமே பரவாயில்லனு வேலையை முடிச்சிட வேண்டியதானே? அப்படியா, இது முதல்ல சொல்லக்கூடாது சார். சார், வெளிப்புற காட்சி இல்ல, ஊட்டி தானே? எங்க ஊட்டி? ஏன் செலவுல நீ ஊட்டி பாக்கணும்னு நினைக்கிறியா? அதான் கிடையாது, பூரா படத்தையும் நான் இந்த காட்டுல தான் எடுக்க போறேன் சார். அப்படி பாக்க, மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை இத்தனை நாள் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்தேன். ஏன் மறைச்சேன்? நான் என்ன அண்ணினா சொல்லிடா. என் வாழ்க்கையில உங்களை போல ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சார். எனக்கு இது என்ன கண்டாவி? இது சத்தியமா சொல்றேன் சார, உங்க படத்தை வச்சுதான் நான் வீட்டுல தினம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கற்பூர ஆரத்தி எடுத்து மங்களம் பாடிடு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் என் லட்சியம் என்ன ஆறுது? அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நிறைய பிடிக்கிறது, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பைத்தியம் பை. நீ மீனா, மீனா ஏன் அடற? ஏன் நான் கை விட்டுட்டா அழுவியா? ஏன் காட்டுல வந்து கரெக்டா பண்ற? வேற உனக்கு என்ன வேணும்? எப்படி நடிக்கிறா என் பொண்ணு, நல்லா நடிக்கிறாளா? சரி, ஏன் அழுவுறா? ஓஹோ, ஏதாவது சோக கட்டம் சொல்லி கொடுக்குற அப்படியே சொல்லி கொடு, சொல்லி நல்லா சொல்லி கொடு. அழுவண்ணா, நான் வாரம் அறையுவேன், தன்னை போல அழுவா. இப்ப எதை நினைச்சு அழுகுறாளோ? என்னம்மா இது, டைரக்டர் சொல்லாம அப்படிலாம் அழக்கூடாதுமா. ஏன் அழுவுறனே?
என்னடி பண்ண சொல்லிட்டேன் நான் அப்பா கேக்குறேன் ஆமா நீங்க உங்களையே அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது எல்லாம் நீரிட்டணும் பேசாமருங்க சார் அப்பா என் வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கு இவரை மேற்கொண்டு நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படியா நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் எதுக்கு இருக்கேன் சும்மா ஓடுவானே வர யாரு நீ தாயா என்ன ஆயிப்போச்சா என்ன ஆயிப்போச்சா படம் எடுக்கிறேன்னு சொன்னியா படம் என் மீனல் வச்சினியே என் பொண்ண ஒரு போட்டோ எடுத்தியா நீ போட்டோவா நீயும் ஒரு ரசனையில் ஏன் உயிர் எடுக்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ படம் எடுத்தாகணும் என்னன்னு தெரியுமா உனக்கு ஹீரோயின் அப்பாங்கிறதுக்காக நான் என் பிளான மாத்த முடியுமா நான் வளர்த்து விட்ட பொண்ணுதாயா உன் எதிர்க்க ஹீரோயினா நிக்குது இந்த பார் என்னன்னா இழுச்ச வாங்கி நினைச்சுக்கிட்டியா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ படம் எடுக்கணும் இல்ல என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் மேனேஜர் சார் என்ன மேனேஜர் சார் நான் அடுத்த வாரம் உன்னை சந்திப்பேன் வாரி பொண்ணு மேனே இதுக்கு தாயா அப்பா அம்மா இல்லாத அனாத பொண்ணா பார்த்து படத்துல போடணுங்கிறது நீங்க சச்சிதானந்த நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல மணலில் பிறல ஆரம்பிச்சாச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் பிறழுவோம் அவ்வளவு ஃப்ரெண்டு ஆமா மெட்ராஸ்ல உங்களுக்கு எங்க வீடு 15-16 பங்களா இருக்கு எதை சொல்றது ஏன் நம்ம ஆரடுக்கு மாடியே சொல்லுங்களேன் அத சொல்றீங்களா அது இருக்கு 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 இது என் பெரிய பொண்ணு காஞ்சனா இது என் சின்ன பொண்ணு நிர்மலா அது என் மாப்பிள்ள விஷு உங்களை சம்பந்தி அடைஞ்சதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் மிஸ்டர் சிதம்பரம் பேரை சொல்லாதே என் கல்யாணத்தை என்ன கேட்காம முடிவு செய்ய வேண்டாம் இந்த தடவை யார் சொன்னாலும் கேட்க போறதில்ல சச்சியோட மகனுக்கு தான் நான் கொடுக்க போறேன் ஆமா இதுல மாற்றவே முடியாது அதுதான் என்கிட்ட நடக்காது என் உயிரை வேணும்னாலும் விடுவேன தவிர கண்டவங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க என்னம்மா இதுக்கு போய் உயிரை விடணுமங்கிறியே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் என்னம்மா நீ சச்சி என் பெரிய பொண்ணு பிடிவாத குணத்தை பத்தி நான் சொன்னேன்ல இப்ப என்ன சொல்றா தெரியுமா இந்த கல்யாணத்தை பத்தி அவளுக்கு இஷ்டமே இல்லையா என்னது கொஞ்சம் இருமா என்ன கேட்டீங்க திடீர்னு ஒரு பொண்ணு கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி கேட்டா எப்படி அதெல்லாம் சொல்ல வேண்டிய விதமா சொல்லணுங்க இப்போ நான் சொல்ற பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க என் கூட வாமா சொல்றத கேளு என் கூட வா வாமா வந்திருக்காரு சச்சிதானந்தம் வேற யாரும் இல்ல எங்க அப்பா தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி பிராண்ட வாங்காத நீயா போய் ஒத்துக்க அப்படின்னா அந்த வரம் நீங்க தானா அவர் இப்படி திடீர்னு வந்து குளிப்பாரு யாருக்கு தெரியும் அதுக்காக இப்ப வேஷத்தை கலைச்சாலும் அசோக் மாட்டிக்குவான் நீ போய் ஒத்துக்க மத்ததெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் மறுபடியும் நானா போய் சொன்னா நல்லா இருக்குமா நீ போய் சம்மதத்தை தெரிவி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் விஸ்வநாதன் ஐயா இப்ப உங்க பொண்ணை கூட்டு கேளுங்க ஒத்துக்கிட்டாளா இல்ல அதெல்லாம் படிச்ச பொண்ணு கிட்ட பெரியவங்க நீங்க எது பார்த்து செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான் என்ன இருந்தாலும் கோடீஸ்வரர் வார்த்தைன்னா தனி மதிப்பு ஐயா அப்படின்னா இந்த ரெண்டு கல்யாணத்தையும் உடனடியா முடிச்சிருவோமே இல்லீங்கயா மகன் கல்யாணத்துக்காகத்தானே என் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க உட்காந்துருக்கேன் அசோக்
கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசிக்கிட்டே இருக்க போறியே, அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்போ நாங்களும் கால் உரைக்க போறோம். சச்சிதானந்தம், இது யார் வண்டியா இருந்தாலும் இப்ப என் வண்டி. விஸ்வநாதன் ஐயா, அன்னைக்கு சின்னமலைக்கு வர்றதுக்காக கோயம்புத்தூர்ல பிளேன்ல இறங்குறேன். சரிங்க, உடனே எனக்கு ஒரு வண்டி தேவைப்பட்டது. சரிங்க, யாரோ ஒரு புரோக்கர் இந்த வண்டியை கொண்டு வந்தா. சரிங்க, உடனே 33,000 ரூபாய்க்கு ஒரே செக்கா கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டேன். சரிங்க, தத்தித்ரி. அப்படியா? அப்ப நான் வரட்டுங்களா? வர. வணக்கம். என் பையன் பரவாயில்லடா, இந்த வண்டி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. ஏன் தகராறா? ஆமா, யாராவது கேட்டா 24 குடுத்துடும் நான் தான் சொல்லியிருந்தேன். அவ என்னடா மேல 9 வச்சு இவரு குடுத்துருக்கான். டேய், என் பையன் பொழைச்சுடுவான்டா. பாவமே. ஏண்டா அந்த சம்மந்திக்கு 9,000 ரூபாய் ஆகுட்டு. பரவாயில்ல, உங்ககிட்ட தானே வந்திருக்கு, நீ ஒரு சம்மந்தி தானே. சரி பா, போவா. ரொம்ப நாளா ஒண்ணு கேக்கணும்னு, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்க, நீ படம் மட்டுமா எடுப்ப? என் பிராணனையும் இல்ல எடுப்ப. காபோதி பயிர சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பேச வச்சிட்டு இருக்கீங்கப்பா? இல்ல, நாங்க சின்ன வயசுல பேட்டி படம் சாப்பிடல. நிர்மலா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருப்பீங்க? சாப்பிட்டாச்சல்ல, எல்லாம் எழுந்துருங்க. ஹலோ, 2124ஆ? நான் சிதம்பரம் பேசுறேன். விஸ்வநாதன், நமஸ்காரம். நமஸ்காரம். ஒண்ணு இல்ல, பிசினஸ் விஷயமா அவசரமா மெட்ராஸ் போயிட்டு இருக்கு. போயிட்டு 2 நாள்ல வந்துருட்டுங்களா? போயிட்டு உடனே வந்துட வேண்டியதானே? பையன் அசோக் இங்கதான் இருக்க போதும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு போன் பண்ணேன். சரி, அப்ப நான் போயிட்டு வந்துருட்டுங்களா? நல்லது, வச்சிருட்டுங்களா? நல்லது, நல்லது, நல்லது. டேய், இப்ப யாருகிட்ட நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்த? எல்லாம் நம்ம வருங்கால மாமனாருகிட்டதான். மெட்ராஸுக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன்னு சரின்ட்டார். போயிட்டு சீக்கிரமா வந்துருவேல? எனக்கு அங்க என்னடா வேலை? எங்க அப்பாவை பார்த்துட்டு ஊர்ல இருந்து வந்துட்டதா காட்டிக்கிட்டு என் கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது கேட்டா சம்மதத்தை தெரிவிச்சுட்டு உடனே வந்துட வேண்டியதானே? சோ இப்ப நாங்க போலன்னா என் கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் ஏற்பட்டாலும் ஏற்படும். கரெக்ட். அதோட என் கல்யாணத்தையும் கொஞ்சம் வச்சுக்கடா. நீ வேஷம் போட்டதா நான் ஒரு ஆளு. போயிட்டு 2 நாள்ல வந்துட்டு இந்த விஸ்வநாதன் கிட்ட என்ன தனியா விட்டு போயிடாத. ஒண்ணும் கவலைப்படாதா, எல்லாம் மங்களகரமா நடக்கும். காஞ்சனா, என்னப்பா? சிதம்பரத்தை ஏன் மெட்ராஸ்க்கு போறாரா? மெட்ராஸ்க்கா? எதுக்கு? இப்பதான் போன் வந்தது, ஏதோ அவசர ஜோலியா இருக்கான். இன்னும் 2 நாளுக்குள்ள திரும்பி வர்றாரா? நானும் அவரு கூட மெட்ராஸ்க்கு போறேன். நீங்களுமா? ஆமா, அவரு கூட போறதுனால நமக்கு பல காரியங்கள் நடக்குமாம்மா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டிய நகை நட்டு இதெல்லாம் அவரை பக்கத்துல உட்காந்து வச்சே சீப்பா தட்டிடுவேன். தெரியுமா? நீ வேண்டி வெட்டி படுக்க, என்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வை. 2 நாள்ல திரும்ப போறேன், எதுக்குடா எல்லா துணியும் வாரிக்கிற? அந்த பேண்ட மட்டுமா எடுத்து போடுற? நீ என்னடா? நீ என்ன பதெல்லாம்? ஐயா வந்து வைக்க சொன்னாரு. ஐயாவா? ஐயா, ஐயா, ஐயா. பெட்டி படுக்கையெல்லாம்? பெட்டி என் துணிமணி வைக்கிற பெட்டி, படுக்க நான் படுக்கிற படுக்க. நீங்க மெட்ராஸுக்கு போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, உடனே எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நானும் உங்க கூட வந்து குழந்தைகளுக்கு வேண்டி வைரணக்கலசு அது இது எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு புறப்பட்டேன்.
வைரம் நெக்லஸ் வாங்குறதுக்காக புறப்பட்டீங்க? அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. அது இல்லங்க, நீங்க இருக்கும் போது எனக்கு என்னங்க காஸ்ட்லி? உங்க பேரை சொல்லிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் சீப்பா தட்டிட்டு பார்த்தேன். சரிதானுங்களா? சர்வம் சர்வம். இன்னும் ஒரு முக்கியம், முந்தி யானை தங்குற செலவருக்கு பாருங்க. இப்ப இல்ல, இப்ப இல்ல, உங்க அரண்மனையில தங்கிக்குவேன். தங்கலாம் தங்கலாம். விஸ்வநாதன் மெட்ராஸ் போறேன்னு உங்ககிட்ட சொன்னனுங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்து என்னங்க போக வேண்டாம்னு தீர்மானம் பண்ண. ஐயோ ஏங்க, இப்ப நான் அங்க போனா ஓம்பையனுக்கு ஏன் பொண்ணு கட்டலன்னு மூளைக்கு மூளை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டுமா, இந்த வெளியேடுற சம்பந்தம் எப்படி நடக்குது பாக்குறோம்னு அவங்க கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க பாருங்க, புரிஞ்சு தள்ளுவானுங்க. அப்ப எப்படி செய்யுங்களா? நீங்க இப்ப போகாதுங்க, கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்க. அப்புறம் யாரு என்னத்தை பொறிக்கிறாங்க? அதத்தான் நானும் நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க போனா வம்பு இல்ல பாருங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அப்போ பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நேர நாங்க வீட்டுக்கே போயிடறோம். அதை இதெல்லாம் எடுத்துக்க, நெக்லஸ் அப்புறம் வாங்கிக்கலாம். நீங்க ஒண்ணு, என் மருமகளுக்கு நான் வைரத்தால இழைச்சிட மாட்டேன். இழைச்சிங்க இழங்க இழங்க மாப்பிள, நான் வரட்டீங்க. சுட்டீர்னு யோசனை மாறி மெட்ராஸுக்கு போறதா இருந்தா என்ன மட்டும் மறந்துடாதுங்க. ஒரு போன் அடிச்சா என்ன கட்டாயம் கூடவே கூட்டு போன. சரி கருமண்டா, பிள்ளையார் பிடிக்க குரங்கா பிடிச்சு போச்சு. அப்ப வாசு, மெட்ராஸுக்கு போற ஐடியா உடனே மறந்துடு. பெரிய ஒரு ஓட்டிக்கிட்டா அப்புறம் நம்ம விஷயமெல்லாம் அம்பலம் ஆயிடும். அப்ப என் கல்யாணம் தானோ நடக்கும். அதுக்கு ஏதாவது யோசனை செய்யலாம். யூ டோன்ட் வரி. மரகதா மரகதா, வாங்க வாங்க. போன கார் என்னாச்சு? எஸ்டேட் வாங்கிட்டேன். அதோட நம்ம பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கோ. அப்படியே கேளு. எஸ்டேட் வாங்க போனா அங்க என் பால்ய சிநேகிதன் விஸ்வநாதனை சந்திச்சேன். அவன் ஒரு பெரிய எஸ்டேட் போன, அவனுக்கு ஒரு பொண்ணு A1. பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவளை நம்ம பையனுக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே நீங்க. ஆமா, இப்ப வாசு எங்க, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். வாசு வாசு. அவன் எங்க இங்க இருக்கான். என்னது? அன்னைக்கு கோயம்புத்தூர் போனவன் இன்னும் திரும்பல. ஏன், என்னவா? லெட்டர் கூட போடலையா? இல்லையே. அடேடே, கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம் சொல்லிட்டனே. ஆமா, கோயம்புத்தூர் போனீங்களே, அப்படியே அவனை பாத்துட்டு இருக்க கூடாது. அவன் இந்நேரம் இங்க திரும்பி இருப்பான்னு நினைச்சேன். அதோட நான் அவனை கோயம்புத்தூர்ல எங்கேயும் தேடுறது. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது எனக்கும் ஒண்ணும் புரியலையே. அந்த விஸ்வநாதன் என்னடானா 17ஆம் தேதி கல்யாணம் நிச்சயம் சொல்லிட்டான். இவன் எப்ப வருது, நான் எப்ப முடிவு பண்றது? மரகதம், அந்த விஸ்வநாதன் ஒரு மாதிரி, அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறதுதான் பெட்டர். அதனால கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு ஒரு தந்தி கொடுத்துருவோம். ஆமா, சினிமா கினிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லி பார்ப்போம். ஏன் டாடி கிண்டல? இல்லடா, உண்மையா தான் கேட்கறேன். உனக்கு புத்தாலத்தனம் இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் டாடி, கதை நல்லா இருந்தா அப்புறம் படம் எடுக்கிறதுக்கு பணம் தருவீங்களா? நீ கதை சொல்ற, பணம் தர்றேன். ஒரு சஸ்பென்ஸ் கதை, மர்மம் சொன்னா பயப்பட மாட்டீங்களே. பயங்கரமான கதையா? ஏன் கேட்கறேன்னா, இந்த கதை இதுக்கு முன்னால ஒருத்தர்கிட்ட சொல்லி பாதிக்கா கதை கேட்கும் போதே கீழே விழுந்துட்டாரு. கோழப்பைய இருட்டு. அப்பா இந்த செவத்து கொடியில அந்த சத்தம் மாத்திரம் லேசா கேக்குது. கருப்பு உருவம், ரெண்டே ரெண்டு கண்ணு, மத்தியில் ஒரே மூக்கு வருது. அந்த சத்தம், இந்த காஞ்ச சருகல்ல அதை மேல காலை வச்சவன பாலடைஞ்ச பங்களா, பக்கத்திலேயே பாலடைஞ்ச பங்களா. இதே மாதிரி அந்த கருப்பு ரூபம் பாக்கெட்ல கையை போட்டு எதையும் எடுக்குது. ஆனா அது என்னங்கிறது அடுத்த சீன்ல தான் சொல்றோம். கொஞ்ச நேரத்துக்கு நீ சத்தம் ஒரு சத்தம், ஒண்ணு இல்ல, அந்த கருப்பு ஒண்ணு இல்ல, அந்த பங்களாக்குள்ள போயிருச்சு. இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்தது டார்ச், சுவிட்ச் மாத்திரம் போடும். என்ன இருக்கு அப்படியே தேடும். புதர் முள்ளு ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரே ஒரு கண்ணு.
ஒரு பொண்ணு உள்ள கண்ணா தடப்பா மேல்கொண்டு கதை பயங்கரமா இருந்த வேண்டாம் இப்பவே மனசு சரியில்லை அப்பா இதுக்கு எப்படி பயந்துட்டீங்களே முடிவு சீனு கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்பா என்னம்மா உங்களுக்கு தந்தி வந்திருக்கப்பா படி படி பாய் மிஸ்ஸிங் ஸ்டாப் மேரேஜ் சச்சிதானந்தம் சச்சிதானந்தா பையனை காணோம் கல்யாணத்துல நிறுத்தன தந்தி கொடுத்துருக்காங்கப்பா சச்சிதானந்தம் பையனை காணோமா எங்க போய் தொலைஞ்சானோ இந்த விஷயத்தை ரெண்டாவது சம்பந்தி கிட்ட சொன்னா நானே தள்ளி வைக்க மாட்டாரே நான் என்ன செய்ய போறேன் அப்ப நீங்களே நேர்ல போய் பார்த்துட்டு வாங்களே அதான் சரி இப்பவே சிதம்பரத்தை ஐயா கிட்ட சொல்லிட்டு உடனே மெட்ராஸுக்கு புறப்படுறேன் அப்பா என்ன பாதே கதையை கட்டிட்டு பணம் தரம் போறீங்க பணமா மண்ணா கட்டிச்சே பணம் அப்பா அசோக் நீ பர்மிஷன் கொடுத்தீன்னா அந்த தாடி மீசையை கழட்டி போட்டு நிம்மதியா இருப்பேன் கோந்து நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குது ஒண்ணு சமாளிக்க முடியலடா பாசு பின்னாடி மாட்டிக்கிட்டு விஷயம் அம்பலம் மாறத விட இவன் பொறுமையா இருந்தா நல்லது வேலைக்காரன்லாம் தூங்கிட்டோம் அப்ப நீ தாராளமா வேஷத்தை கலைக்கலாம் ஐயா வாங்க 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 அப்பா மாமா வந்திருக்காரு கல்யாண விஷயமா கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சுக்கிட்டு சம்மதம் இல்லைன்னு செய்தி வந்ததா என்ன அப்படி வந்து தொலைஞ்சாலாவது தலைய மொழிகிட்டு வேற இடத்துல ஏற்பாடு படிச்ச பசங்க சுத்த தருதல மகா தருதல நம்ம தம்பிய தவிர விஸ்வநாதன் பையனும் முக்கியமான வேலையா வெளியூர் போயிருக்கலாம் இல்லையா அவசரப்படாம ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாருங்களேன் நீங்க பெரியவங்க சொல்றீங்க எனக்கு எப்படிங்கன்னா அப்பா அப்பா அண்ணன் காரியம் நடந்தா தானுங்க எனக்கு நிம்மதி அதுக்காகத்தான் நேரம் மெட்ராஸுக்கு போய் தேவையில்லை ஏன் சம்பந்தியானதுக்கு அப்புறம் நீங்க ஏன் சீப் ஆகுறீங்க அதானே நான் ஏன் சீப் ஆகுறேன் தேவையின்னா மறுபடியும் அவங்களா வரட்டுமே அதாவது அவங்களே வரட்டுமே நீங்க ஏன் போகணும் அதானே நான் ஏன் போகணும் நான் போக மாட்டேனுங்க கரெக்ட் அப்ப நான் வரட்டுங்களா போயிட்டு நீங்க படுத்துக்க படுத்துருங்க ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வேஷத்துல இருக்க போறது என் கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா நான் இப்பவே விழுந்தடிச்சு மெட்ராஸ் போய் எங்க அப்பாவை பார்த்தாகணும் நீ எக்கடாவது கட்டுப்போம் பாத்தியா உன் சுயநலத்தை பாக்குறிய இந்த நிலையில என்ன விட்டுட்டு போனா என் கதி என்ன ஆறுது இருந்ததே இருந்த இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போய் நல்லா இருக்கேன் நான் இப்ப போகலன்னா ஒண்ணும் நடக்காது உங்க அப்பாவோட நீ ட்ரங்கால பேச போற ஹலோ ட்ரங்காலா கோயம்புத்தூர்ல இருந்தா இல்ல கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரங்கால வந்திருக்கு அப்பா நான் வாசுதான் பேசுறேன் வாசுவா என்னடா உன்னை பத்தி ஒரு தகவலும் காணும் ஒண்ணு இல்லப்பா ஒரு பெரிய காலனி பிசினஸ் 50-60 வீடு கட்டி தராப்புல பெரிய கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கேன் அதனாலதான் டிலே அப்படியா வெரி குட் வெரி குட் டேய் உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா என்னது என்னப்பா திடீர்னு பெரிய இடம்டா சின்னமலை எஸ்டேட் ஓனர் விஸ்வநாதன் இருக்கிறாரு அவரோட ஃபர்ஸ்ட் டாட்டர் டேய் 17ஆம் தேதி கல்யாணம் நடத்துறதா வாக்கு கொடுத்துட்டேன் உனக்கு சம்மதம் தானே பெரியவங்க நீங்க பார்த்து செஞ்சா சரிதாப்பா கல்யாணம் எந்த தேதினு சொன்னீங்க 17ஆம் தேதியா அடரே அப்பா ஒண்ணு செய்யலாம் எனக்கு இந்த 15ஆம் தேதி தான் இந்த பிசினஸ் எல்லாம் முடியும் போல் இருக்கு நான் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு 16ஆம் தேதி புறப்பட்டு நேரா சின்னமலை வந்துடுறேன் நீங்க எல்லாம் அங்க வந்துருங்க அப்படி எல்லாம் செய்வனா கண்டிப்பா வந்துடுறப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வரான்ட்டேன் நம்ம பிளிமத்துல நல்ல விலை வந்தது கொடுத்துட்டேன் சரிப்பா அப்ப நான் சின்னமலை வந்துடுறேன் வச்சிருட்டுமாப்பா சரி சரிப்பா வெரி குட் தேங்க்யூடா சரி சரி ட்ரங்கலுக்கு பணத்தை எடுத்து வைடா இந்திரன் தேரில் வதுவாளாம்
அது காதல் தேவனின் காவியம் அதில் ஒருவர் ராகமாம் ஒருவர் தாளமாம் இருவர் ஓடலே பாடலாம் ஓஹோ வண்டி ரிப்பேர் ஒண்ணுமில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு வெயில் நிப்பானே அது வரைக்கும் உள்ள உட்கார்ந்து இருக்கலாம் வாங்க நம்ம விடுதா வாங்க ரெடியா இருந்து சொல்லுப்பா நம்ம விடுதா
அம்மா நீங்க என்ன வேலையில இருக்கீங்க? எம்ஆர்டி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். நீங்க கூட நம்ம ஸ்கூல் ஆண்டு விழாவுல ஒரு தடவை தலைமை வகிச்சிருக்கீங்களா? அப்படியா? இப்போ உங்களுக்கு நினைப்பு இருக்காது. ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். சூடா ஏதாவது காசு கொடுத்துட்டீங்களா? வேண்டாம் சார். இப்போதான் ஒரு டீ பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க ஏ மகன் பேராசு இது உங்க மகனா ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கறா சின்ன மலை எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான் அப்படியே ஐயா கார் ரெடிங்க சார் அப்பா உங்க தந்தி எங்க தந்தியா ஏழு மலையானே எல்லாம் நல்ல விஷயமா இருக்கட்டும் படிய பாச்சிக்கறோம் வெரி அர்ஜென்ட் ஸ்டார்ட் இமிடியட்லி டீடைல்ஸ் இன் पर्सन யாரமா சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்மா என்ன கிறுக்கி இருக்கான் மிக மிக அவசரம் உடனே புறப்படு விவரம் நேரில் ஐயோ குழப்பறான் ஐயோ குழப்பறான் அதோடு என்னையும் கொல்றான் என்னப்பா அது யாருக்கு தெரியும் உன் எதிர்காலமா மன்னாரி என் தலைய போட்டு புரட்டுறான் அவசரங்கறாரே என்னவா இருக்கும் என்ன எழவோ மறுபடியும் அந்த தரதரப்பை எங்க காணாம போயிருப்பானோ அப்படி எல்லாம் இருக்காதப்பா இது வேற ஏதாவது இருக்கும் நல்ல ஸ்நேகிதம் வந்து சேந்தா என்கிட்ட சம்பந்தம் பண்ணிக்க இப்போ என்ன செய்யிறது எதுக்கும் நீங்க மெட்ராஸ் போயிட்டு வரது தான் நல்லதப்பா சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தா நான் தாதங்கிற கதை மாதிரி ஆயிப்போச்சு சரி நான் மெட்ராஸுக்கு புறப்பட வேண்டியதா ஆமாண்டா எல்லாம் சுத்த போய் கோடியும் இல்ல ஈஸ்வரனும் இல்ல அந்த அசோக் இன்னொருத்தனுமா சேர்ந்து உன் சொத்தை அபகரிக்க உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நீ சொல்ற சச்சி அந்த சிதம்பரம் முகத்துல ஒரு லட்சுமிகளை ஓடுது பாத்தியா நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையே ஒரு வேலை செய்யுமே கப்பல் நிக்கிற இடத்துல போய் சிதம்பரம் மேல ஏதாவது கப்பல் ஓடுதான்னு கேப்பனே ஓடாது பின்ன பட முட்டாய் உனக்கு மூளை இருந்தா தான் இத முதல்லயே விஜயாச்சும் இருப்பியே டேய் நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு இப்பவாது கேளுடா அந்த அசோக் இருக்கானே அவன் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் மகன் அந்த வாத்தியார் கூட இந்த ஊர்ல தான் இருக்காரு அந்த பயல இன்னொரு பிராடுமா சேர்ந்து உன்னை ஏச்சிட்டு இருக்காங்க நான் உலகத்துல ஏமாளிகளை பாத்திருக்கேன் ஆனா இப்படியா முதல்லயே என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்க மாட்டீங்களா என்னம்மா நீ கூட இப்படி பேசுறியே 15 அடி நீட்டத்தில் போட்டு மாதிரி ஒரு காரை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினா யாரு தான் நம்ப மாட்டாங்க டேய் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அதுவும் நல்லா புரியும் பரம்பரை பணக்காரனா இருந்தா என் மகன் கிட்ட இருந்து 24 ரூபாய் வண்டிய 33க்கு வாங்கியிருப்பானா ஏதோ கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி பண்ணி ஒரு ரெண்டாவது பொண்ணு அந்த அசோக் கல்யாணம் பண்ணி வச்சு லட்சம் லட்சமா உன் சொத்தை கொள்ளையடிச்சு பாக்குறான் டேய் நீ சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த ரெண்டு பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அவ்வளவுதானே ஆமா பேசாம என் பின்னால வா அந்த வாத்தியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் உனக்கு நிரூபிக்கிறேன் கிளம்பு வா இதுதான்டா அந்த அயோக்கிய வீடு சொன்னா நம்ப மாட்டேன் நீ போட்டோ கூட மாத்திருந்து பாரு மாடையா ஒரே அசோக் பேரு சின்னமலை எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா உத்தியோகம் பாக்குறான் நான் சொன்னதெல்லாம் சரியா போச்சா ஆமா எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறீங்க ஏதாவது கல்யாண விஷயமா வரம் பார்க்க வந்தீங்களா வேணும்னா பையனுடைய ஜாதகம் இங்க தான் இருக்கு எங்கிட்ட தராதே நேர ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போய் உன் பையனுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய வேலை வந்தாச்சும் போய் கேளு யோ அவன் என்ன மனையில நினைச்சுக்கிட்டானா அதோ நீதான் நினைச்சுக்கிட்டியா என்னங்க என்னென்னமோ ஜெயிலுக்கு சொல்றீங்க இது என்னையா உன் மகன் இருக்கிறானே அவன் யாரோ ஒரு அயோக்கியம் கூட சேர்ந்து தான் ஒரு கோத்தீஸ்வர மகன் சொல்லிக்கிட்டு இவருடைய சொத்தை அபகரிக்க பாக்குறானே ஆமாங்க சார் அவங்க ரெண்டு பேரும் எம் வீட்டு விருந்தாளியா தான் இருக்கிறாங்க என்னத்த சொல்ல ஆச்சரியமா இருக்கு உங்க வீட்லயே தங்கிக்கிட்டு இருந்தா உங்களை இப்படி மோசம் பண்ணிருக்காங்க இதுக்கு ஏன் ஆச்சரியப்படுறீங்க மோசம் பண்றவங்களுக்கு எந்த இடமா இருந்தா தான் என்ன எம்முடைய அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சார் அவங்கள சும்மா விடப்படாது எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உடனடியா அவங்களை பிடிச்சு உள்ள தள்ள சொல்லுங்க இந்தாங்க ஓ தகவல் வேணா உடனே கொடுத்துடலாம் நீங்க கம்ப்ளைண்ட் இங்க கொடுத்தா கூட அதை நாங்க அங்கதான் டிரான்ஸ்பர் பண்ணுவோம் அப்படியே செய்யுங்க சார் நாங்க ஊருக்கு போறதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுக்காக உடனே ஒரு ட்ரங்க் கால் போடுங்க போட்டுடலாமே அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அதை உடனடியா அனுப்பி தயவு செஞ்சு ஒரு பேப்பர் கொடுங்க ஜக்கியே கொஞ்சம் கெட்டி எழுது ஆச்சரியமா இருக்கே தம்பி நிஜமாவா சொல்றேன் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற வழி படம் எடுக்க முடியலையே
என் கதை என்னோடவே அடையிட்டீங்க. அட்லீஸ்ட் கல்யாணமாவது ஒழுங்கா நடக்கட்டும். என்ன மீனா சமாளம்? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. வேற என்ன சொல்ல போறேன்? வேற ஏதாவது சொல்லிட போறேன். நீ சும்மா இரு. யோ, நீ சொல்லிட்டா சரியாயா? உங்க அப்பா சம்மதிக்க வேணாமா? சுத்த கையாலாகாதாளியா? பொண்ணை பெத்துட்டா போதுமாயா? நான் ஐடியா தரேன். இப்போ மீனாவை நான் எடுத்துட்டு ஓடிட போறேன். சரி. யோ 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 யோ, என்னயா ஏன் எதிர்க்கியவா? நான் என்ன தூரதேசத்துக்கு போயிட போறேன்? என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இப்ப நீ என்ன பண்ற? எங்க அப்பாவை எங்க வீட்டு வாசலையே மடக்கி என்னையா அது உன் மகன் என் மகளை எடுத்துட்டு போயிட்டானோ ஓனு ஒரு கலாட்டா பண்ணியா? கலாட்டா பண்ணா வேற வழி இல்லாம எனக்கு மீனாவும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. ஓ, உங்க அப்பா கிட்ட இந்த பிளான சொல்லிட்டீல்ல? ஒண்ணு ஆபத்து வராத. ஐயோ, நீ எனக்கு மாமனார் ஆக மாட்டையா? சொல்லல கேளியா? நீ கலாட்டாவோட நிப்பாட்டிக்க, மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். வா மீனா. கொஞ்சம் தா தா தா, நீரோட்டம் போல இங்கே வா வா வா, நினைக்கும் பொழுதே இனிக்கும் கனியே, சிரிக்கும் சிலையே வா. கொஞ்சம் தாத்தா, நீரோட்டம் போல இங்கே வா.
இனிக்கும் பொழுதே இனிக்கும் கனியே சிரிக்கும் சிலையே வா லா 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 இனிமே புறப்பட வேண்டியதான். புறப்படுறது மட்டும் இல்லடா, போன உடனே நேரம் மெட்ராஸ். அங்க விஸ்வநாதன் போயிருக்காரு இல்லையா, அவர் எதிரிலேயே எங்க அப்பா கிட்ட சம்மதத்தை தெரிவிச்சு விட்டு அடுத்த வண்டியில திரும்பி வந்தார். ஓகே வெரி குட். நீங்க தானே மிஸ் சிதம்பரம்? ஆமா நான் தான் சிதம்பரம். மிஸ் விஸ்வநாதனோட விருந்தாளியா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கீங்க? ஆமா நான் தான். அப்போ இவர் உங்க சன் மிஸ் அசோக் இல்லீங்களா? ஆமா மை சார். மிஸ் விஸ்வநாதன் மோசடி செஞ்ச குற்றத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன். சாரி ஐ காண்ட் டு இட். எனக்கு மெட்ராஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. கம் ஆன் கெட் இட். ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் என்ன காப்பாத்து காதல் உலகத்துல நம்ம பேர் நிலைச்சு நிக்கட்டுமே ஒரு தொண்டா நினைச்சுட்டு செஞ்சேன். இதுவா சார் தொண்டு? நீ செஞ்சது தப்புடா அப்படின்னு அன்னைக்கு என் கண்ணத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருந்தானா? இன்னைக்கு இப்படி நடந்திருக்குமா சார்? நீ பேசுறது தப்புடா, நீ பேசுறது தப்புடா, நீ பேசாத, நீ பேசாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க விஸ்வநாத சொத்து அபகரிக்க இப்படி ரெண்டு பேரும் வேஷம் போட்டுருக்கலாம் இல்லையா சார்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஏதோ விளையாட்டா செய்ய போக அப்படி ஆயிடுச்சு சார். நான் சார் முதலும் கடைசி தடவை இனிமே டிராமாவில் நடிக்க ஏதாவது சான்ஸ் கிடைச்சா கூட வேஷமே போட மாட்டேன் சார். எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சட்டப்படி உங்க மேல நான் நடவடிக்கை எடுத்தாகணும். 783 எடுத்து நல்லா பூட்டிங்க சார். சார் இப்ப அரெஸ்ட் பண்ணீங்களே, அவங்க எங்க சார்? லாக்அப்ல இருக்காங்க. லாக்அப்லயா? அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்ததும் கூட்டிட்டு வந்து எல்லா விவரமா சொல்றோம். தயவு செய்து அவங்கள விட்டுருங்க சார். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்கொயரிக்கு அப்புறம் தான் ஏதாவது யோசனை செய்ய முடியும் சார். அட்லீஸ்ட் அவங்கள பாத்துட்டாவது போறோம் சார். ஆல்ரைட் 453 உங்களை இங்க அழைச்சிட்டு போ. டேய் உன் புலி இப்ப மாட்டிக்க போகுதுடா. அதான் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு இருக்கவே புலி மாட்டிக்கிட்டா என்ன நவுத்துடா. வாசு அசோக் அழுதுகிட்டு இருக்க வேண்டிய நேரம் அது அதானே. ஜெயிலுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு ஆமா தெரியுமா? நாக்கையா புடிங்கல மாதிரி இருக்கு. அப்பாவ கூட்டு வந்து சீக்கிரம் அழைச்சிட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு இங்க அழுது கட்டுறீங்களா? அப்ப ஊர்ல வந்து உன்னையாவது சீக்கிரம் கூட்டு வாங்கல. அப்ப நாங்க போயிட்டு நாளை காலையில வர்றோம். காலையில வரும்போது 8 இட்லியும் போடா போடா காஃபியும் கொடுத்து வாங்க. போயிட்டு நாங்க போட்டுமா போங்க. ஏய் மேனேஜர்
அந்த அயோக்கிய பசங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சா போலீஸ் யாருக்கு தெரியும் இப்ப அதான் எனக்கு கவலை ஏன் இத கூட தெரிஞ்சிக்காம ஏன் ஏன் இந்த ஸ்டேட்டுக்குள்ள வேலை செய்யற விஷ்ணு அந்த ஆளோட என்ன பேச்சு வா உள்ள போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செஞ்சுக்க முடியாது இப்ப உங்களை போக விட மாட்டேன் ஒப்படைக்காமிட்டுமா போற பின் என்னப்பா அவருக்கு இல்லாத இடம் எனக்கு மட்டும் இருக்கு நானும் அவரோட போறேன் அப்பா
என் தங்கையை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நானும் அவங்களோட போறேன். ஆச்சரா, நீ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நானும் வரேன். பிஷு, என் மகனை பிரிஞ்சு நான் இருந்தது கிடையாது. நீ போயிட்டு வரியா? ஏப்பா, நீவா என்ன விட்டு போற? பின்ன என்னடா, நீ ஊரோட அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டேன்றியா? சரிப்பா, உனக்கு யாரையும் வண்டியில ஏற்றி ஏத்திக்கோ. அப்படி சொல்லு. பேருங்க வண்டியில எல்லாரும் கவான் கவான் வாங்க வாங்க. இது மூணு மணிதான், இட்லி வடை தோசை தான் இருக்கு. மூணு பசஞ்சு விளையாடு. உங்க அப்பா அது விஷயம் என்ன, அது இதுன்னு பாத்துட்டு வரேன் போயிருக்கிறாரு. அதை சொல்ல வந்து திறந்த வீட்டில் நாய் பூந்த மாதிரி ஏன் கூட்டணும் உட்காரியா? தம்பி, உங்க அப்பா என்ன சொன்னார் பத்தியா? நீ மறுபடியும் சொல்ல சொல்லுங்க. சாப்பா, இவரை பார்த்து என்ன சொன்னீங்க? நாயா? அவரு மட்டும் இல்லடா, நீ இல்லடா நாய். என்ன பெத்ததே நீங்க அப்பா ஞாபகம் வச்சீங்க? கையால கட்டறான். என்ன பார்க்கலாம் இவங்கெல்லாம்? உங்க மகன் சொல்லட்டும், அப்ப நாங்க போறோம். என்னப்பா அது, உங்களுக்கு உலகமே தெரியல. காதல் ஜோடியை பிரிக்கிறது அவ்வளவு ஈஸியா? நிறுத்த, பொல்லாத ஜோடியை கண்டுட்டிருவன் தொலைச்சு. நீ இவ்வளவு இழுத்துட்டு வருவா, நான் பாத்துட்டு இருக்கேன். இவ்வளவு இழுக்க முடியுமாப்பா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். திருத்தி சொல்றியா நீ? எதுக்கு சண்டை சம்பந்தி? நமக்குள்ள எதுக்கு சண்டை? ஒரு சூழ்ச்சி ஒண்ணு படிக்காதரா? சூழ்ச்சி இல்ல டாடி, தயவுசெய்து புரிஞ்சுங்க. திஸ் இஸ் காதலர்கள் கல்யாண திட்டம். ஏன் இதை மேலும் வளர்த்துற? பாரு, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? நடு ரோட்டில் நடக்க வேண்டிய சண்டை இப்ப வீட்டுக்குள்ள நடக்குது. என் வயசுல சும்மா இருக்கல்ல, காதல் கல்யாணம். எங்க கல்யாணத்துக்காக ரெண்டு வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திரும்பி வந்துதான் எங்க கல்யாணம் நடந்தது. அத நினைச்சு பார்த்தாச்சும் இது நத்திங் நத்திங். நாங்க போய் நிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சு விடு. மகராஜர்களா தீர்காயுசாயிருங்க, இனிமே தாடி ஒட்டாதே போ. அடுத்தாப்புல மகராஜர்களா இருங்க, இனிமே டெண்டை அடிச்சு போராட்டம் நடத்தாதே போ. அடுத்தாப்புல நாட்டி வாடி கும்பிடுற. டேய், உனக்கு ஒண்ணு முக்கியமா சொல்லணும். சினிமா பைத்தியமே உனக்கு வரப்படாது, போ. போய்கிட்டே இருக்கிறான். அடுத்தாப்புல தெளிவியா, அதான் ஒட்டிட்டு இனிமே எங்க பக்கத்துல பி சினிமா ஒட்டுற. ஐயா, அப்பா நீங்களா? அசோக், நீங்க ஏடா இருக்க? உனக்கு ஒரு ஆபத்து இல்லையே? ஒண்ணும் இல்லப்பா. அப்பாட, இந்த இருக்கிற இவர் உன்னை ஜெயில தள்ளிட்டு மறுகாரியம் பாக்குறேன்னு என்கிட்ட சபதம் பண்ணிட்டு வந்தாரு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ரயில் ஏறி ஓடியாருடா. போய் வாஜர, உங்க பையனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கையா? கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீரே. கல்யாணமா? ஆமா, என் பொண்ணை தான் கொடுக்க போறேன். உமக்கு சம்மதம் தானே? எங்க அப்பாவுக்கு என்ன கசத்துமா? அப்படியானா மூணு ஜோடிகளுக்கு நாளைக்கே கல்யாணம். சம்பந்தி, நாளைக்கே வா. எனக்கு வேட்டி சட்டை துணிமணி புதுசா ஒண்ணுமே எடுக்கலையே. மானத்தை வாங்காத ஐயா. ஏன் ஏன், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? தயவு செய்து நீதான் என் மாமனாரோட எவகிட்டையும் சொல்லிடாதயா. For more updates, like, comment, subscribe to our channel.